சமகால அரசியல் நிகழ்வுகளை அலசி ஆராயும் நிகழ்ச்சி எதிரொலி. எதிரொலி எதிரொலி டாக்டர் ஜெமில் மெமோரியல் ஹாஸ்பிட்டல், ஐ சர்ஜரி, கண் சத்திர சிகிச்சை, மூக்கு கண்ணாடிக்கான இலவச கண் பரிசோதனை. டாக்டர் ஜெமில் மெமோரியல் ஹாஸ்பிட்டல், இலக்கம் 37 காசிம் வீதி கல்முனை, ஹாட்லைன் 0672229188. அதிநவீன தொழில்நுட்ப உபகரணங்களை பயன்படுத்தி சத்திர சிகிச்சைகள், தரம் வாய்ந்த கண் வில்லைகள், அனுபவம் வாய்ந்த வைத்திய நிபுணர்கள். டாக்டர் ஜெமில் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் பல வருட அனுபவம் பெற்ற கண் சத்திர சிகிச்சை நிபுணர்கள் மூலம் ஜப்பானிய தரத்தில் கண் லென்ஸ்களை கொண்டு ஒவ்வொரு மாதமும் கண் சத்திர சிகிச்சைகள் நியாய கட்டணத்தில், ஏனைய வைத்தியசாலைகளை விட குறைந்த கட்டணத்தில். 36 ஆண்டுகள் அனுபவம் பெற்றது தரம் வாய்ந்த டாக்டர் ஜெமில் மெமோரியல் ஹாஸ்பிட்டல். சகல வசதிகளையும் கொண்டு கண் சத்திர சிகிச்சை உட்பட அனைத்து சத்திர சிகிச்சைகளையும் மேற்கொண்டு வருகிறது டாக்டர் ஜெமில் மெமோரியல் ஹாஸ்பிட்டல், 37 காசிம் வீதி கல்முனை. உங்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் சிசிடிவி கேமராக்கள், ஹிக்விஷன், தவா போன்ற கேமராக்களை உங்கள் வியாபார நிறுவனங்கள், வீடுகள், அரசு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், வணக்க ஸ்தலங்கள் போன்றவற்றிற்கு மிக நியாயமான கட்டணத்தில் வழங்குவதோடு 24 மணி நேரமும் உங்கள் மொபைல் போனில் கண்காணிக்கும் வாய்ப்பு. அத்துடன் புத்தம் புதிய சிசிடிவி கேமராக்களை வழங்குவதோடு பழுதடைந்த சிசிடிவி கேமராக்களை துரித கதியில் திருத்தி பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பினையும் வழங்குகின்றார்கள். ஹைடெக் சிசிடிவி இன்ஸ்டலேஷன் மெயின்டெனன்ஸ், இலக்கம் 318 பிரதான வீதி கல்முனை. தொலைபேசி தொடர்புகளுக்கு உடன் அழையுங்கள். 0777-353-6756. சமகால அரசியல் நிகழ்வுகளை அலசி ஆராயும் நிகழ்ச்சி எதிரொலி. எதிரொலி எதிரொலி நீர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சமகால அரசியல் விடயங்களை சுடச்சுட அலசுகிற எதிரொலி நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலே எமது குறுகிய கால அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியிலே சமகால அரசியல் விடயங்கள் பற்றி கலந்துரையாடுவதற்காக இணைய வழி ஊடகத்தின் வாயிலாக இப்போது இணைந்திருக்கின்றார்கள். தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவரும் முன்னாள் மேல் மாகாண ஆளுநருமான கௌரவ அல்ஹாஜ் அசாத் சாலி அவர்கள். இந்த நிகழ்ச்சிகள் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை, சமகால அரசியல் விடயங்கள் தொடர்பான வினாக்களை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம். நேரடியாக நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தி கேட்கலாம். எமது கலையக தொலைபேசி இலக்கம் உங்களுக்காக காத்திருக்கிறது. 0777-99-77-474. அதே போல கடல் கடந்து வாழக்கூடிய எங்களுடைய ரசிகர்கள் ஐஎம்ஓ, வாட்ஸ்அப், வைபர் ஊடாகவும் நீங்கள் இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்றைய எதிரொலி நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிக்கின்றார்கள் தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவரும் முன்னாள் மேல் மாகாண ஆளுநருமான கௌரவ அல்ஹாஜ் அசாத் சாலி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் அசாத் சாலி அவர்களே. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீண்ட இடைவெளிக்கு பிறகு எமது தாருசஃபா டிவி மூலமாக உங்களை இணைப்பதிலே மட்டில்லாத மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக சமகால அரசியல் விடயங்களோடு தொடர்பான பல்வேறு வினாக்களை உங்களிடம் கேட்டு மக்களுக்கு நாங்கள் தெளிவு வைக்க வேண்டியிருக்கிறது. அந்த அடிப்படையிலே குறிப்பாக இப்போது ஜனாசா எரிப்பு விடயம் ஒரு சூடு பிடித்திருக்கிறது. சமூக ஊடகங்கள் மாத்திரமல்ல, ஊடகங்கள் வாயிலாகவும் பல்வேறு விமர்சன பார்வைகள், விமர்சன கருத்துகள் நிலவிக் கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் ஜனாசா எரிப்பு முஸ்லிம்கள் மத்தியிலே கொரோனா நோயின் பாதிப்பை மிக மோசமாக அச்சம் கொள்ள செய்திருக்கிறது. வீடுகளில் மரணிப்பவர்களுக்கு கூட கொரோனா பாசிட்டிவ் காட்டப்படுகிறது. குறிப்பாக இந்த சம்பவங்கள் எல்லாம் மேல் மாகாணத்திலே அதிகமாக நிலவிக் கொண்டிருக்கிறது. இவற்றை எதிர்கொள்ளக்கூடிய வழிமுறைகள் அமைப்பு ரீதியாக நாம் எவ்வாறு உருவாக்கலாம் என்பது பற்றி உங்களோடும்
நாங்கள் எதிர்பார்க்கின்றோம், உங்களுடைய கருத்தை எதிர்பார்க்கின்றோம். மசாச்சாலி அவர்களே, உண்மையிலே கொரோனா ஸ்டார்ட் பண்ண நேரத்திலே கொரோனா முஸ்லிம்களுக்காக வேண்டி வந்த ஒரு கொரோனாமாய்த்தான் அரசாங்கம் காட்டிக்கொண்டு இருந்தாங்க. அதுல அதுதான் ஸ்டார்ட், அது ஸ்டார்ட் ஆகி அந்த ஃபர்ஸ்ட் லேப் முடிஞ்சதோட செகண்ட் லேப்ல தான் இவங்களுக்கு இந்த பேலியோ கூட போக்குற அப்படின்னு சொல்லி ஒரு போக்குறன்னு சொல்லி இன்னமும் சோசியலா கம்யூனிட்டிக்குள்ள கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்குள்ள வரலன்னு சொல்றாங்க. ஆனா எல்லாத்துல வீட்டுக்குள்ளேயும் கொரோனா வந்தீங்க. இப்ப நீங்க சொல்றத வச்சு பார்த்தால் இப்ப கொரோனாவால மரணிக்கிற ஆட்கள் வீட்டுல மௌத்தா போற ஆட்கள் கூட இன்னைக்கு கொரோனா பாசிட்டிவ்னு சொல்றீங்கன்னு சொன்னா அந்த ஸ்ப்ரெட் வந்து கம்யூனிட்டி ஸ்ப்ரெட். அப்ப அது வந்து இந்த பேலியோ கூட போக்குறதுலேயும் வந்தே இல்லாட்டி மினிமம் கூட போக்குறதுலேயும் வந்தே இல்ல. அப்ப இது எப்படி ஆகுது? இப்ப நீங்க பாருங்க, இன்று இந்த நாட்டுல டோட்டல் பாப்புலேஷன் வந்து 21 மில்லியன். 21 மில்லியன்ல நாங்க 8-10% குள்ளதான் நாங்க இருக்கிறோம். அப்ப நாங்க 10% ஆக எடுத்துக்கொண்டாலும் அது 2.1 மில்லியன், 21 லட்சம். அப்ப இந்த ஒரு 21 லட்சம் மக்கள் தான் இவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இந்த கொரோனாவை நீங்க காட்டிக்கொண்டு இருக்கிறாங்க. அப்ப அன்று உள்ள கெசட்ல, எப்பயோ இருந்த கெசட்ல, கடைசியாக இருந்த கெசட்ல என்ன இருக்குதுன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஃபேமிலியோட கன்சென்ட், ரெண்டாவது பெரியல், அப்படி இல்லாட்டி கிரிமேஷன். அடக்கம் செய்யறது முத குடும்பத்துல அப்ரூவல், அதுக்கு போற அடக்கம் செய்யறது, அப்படி இல்லாட்டி பத்த வைக்கிறது. இந்த மூணு ஆப்ஷனும் இருக்கின்றத நாங்க எல்லாத்துக்கும் அனில் ஜாசிங்கே பிரஸ் கான்பரன்ஸ் வச்சு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு. அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி 24 ஹவர் சரி போகல, அவங்க அந்த கெசட் ஒண்ணு பண்றாங்க கவர்மெண்ட் ஆள். எப்படின்னு சொன்னா, இது இப்போக்கு பத்த வைக்கிற மட்டும்தான் சொல்யூஷன், உண்டு கிரிமேஷன் இஸ் த ஒன்லி சொல்யூஷன் சொல்லி போடுறாங்க. அப்ப உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி தேர்தல்ல கிழக்கு மாநிலத்துக்கு வந்த இன்றைக்கு உள்ள அமைச்சர் சகோதரர் அலி சப்ரி அவர்கள் வந்து அங்க ஊர்ல உங்களோட ஊர்ல சொன்னார். அப்படின்னு சொன்னால், நீங்க கோட்டாபய ராஜபக்சேயோடையும் பொதுஜன பெரும்புணியோடையும் நீங்க பங்காளி ஆகுங்க, நீங்க பங்காளி ஆவல்லாட்டி நாங்க உங்களுக்கு அம்பானகி தருவோம்னு சொன்னாங்க. அதை கேட்டுக்கொண்டி இந்த மக்கள் தான், கிழக்கு மாநாடு மக்கள் கேட்டுக்கொண்டி தான், அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்கல அவருக்கு. அவர் அம்பானகி தருவோம்னு சொல்லி வந்தாரு, வந்து தான் ஜனாதிபதி தேர்தலை வெத்துறாரு. அதுக்கப்புறம் பதவியை ஸ்டார்ட் பண்றாங்க பிப்ரவரியிலிருந்து, அப்படியே பதவிச்சு கொண்டு வர்றாங்க. முதல் முஸ்லீம், ரெண்டாவது ஆள் முஸ்லீம், மூணாவது முஸ்லீம், இப்படி பதவிச்சு கொண்டு வர்ற நேரத்துல பாராளுமன்ற தேர்தல் வருது. அப்ப அதே அலிஸ் அப்படி அம்பானக தினம் சொல்லி மறுவா கிழக்கு மாநிலத்துல வந்து சொல்றாரு. எப்படின்னு சொன்னால், நான் அதுல இருப்பேன், ஒரு அமைச்சராக நான் இருப்பேன். அப்படி இருந்தாலும் எந்த ஒரு அநியாயமும் எந்த ஒரு பிரச்சனையும் முஸ்லிம்களுக்கு கோட்டாபய ராஜபக்சே தலைமையில எந்த ஒரு பிரச்சனையும் வராம நான் பார்த்துக்கொள்வேன்ற ஒரு உத்தரவாதமும் கூட அவர் கொடுத்தது இன்னைக்கு மீடியால இருக்கி உங்கள்ட்ட இருக்கிறதோ தெரியா, இருந்தா நாங்க அனுப்பி விடையிலும் அவருடைய ஸ்பீச்சஸ் எல்லாம் இருக்குது, நான் அதை உங்களுக்கு உத்தரவாதம் தாரம்பிச்சேன். இப்ப அப்படி எல்லாம் இருந்தும் கூட நீங்க பாத்தீங்க, இந்த கோவிட் இன்றைக்கு 92 மாறி, இந்த 92 கோவிட் கிரிமேஷன், அதுல 60 பேர், ஆல்மோஸ்ட் 60 பேர் வந்து முஸ்லிம்கள், ரைட். அப்ப இந்த முஸ்லிம்களை எப்படி கொண்டு போறாங்கன்னு சொன்னால், ஒரு கோவிட் கேஸ கண்டசி இருக்கு, எம்பியூலன்ஸ்ல அதை ஏற்றி ஐடிஹெச்க்கு அனுப்பிட்டு அந்த குடும்பத்தை அப்படியே தூக்கி ஒரு பஸ்ல, பொம்பளையில ஒரு பஸ்லயும் ஆம்பளையில ஒரு பஸ்லயும் போட்டு ஒரு செட்ட பலங்கொடைக்கும் ஒரு செட்ட அனுராதபுரையும் அனுப்புறாங்க, அப்படி இல்லாட்டி கிழக்கு மாநிலத்துக்கு அனுப்புறாங்க. மையத்தை பார்க்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்குறாங்க, இல்ல மையத்தை சரி பார்க்கல ஜன்னாத. இப்ப முஸ்லிமா பிறந்த எங்களுக்கு 4 கடமைகள், அந்த 4 கடமைகள் எப்படின்னு சொன்னா, மௌத்தா பேத்துறாங்கன்னு சொன்னா, வஃபாத் ஆயிட்டாங்கன்னு சொன்னா, அதை நாங்க குளிப்பாட்டி கஃபன் செஞ்சு தொழுவிச்சு அடக்கம் செய்ததுதான், அதுதான் எங்களோட 4 பிரின்சிபல்ஸ். அப்ப இந்த 4 பிரின்சிபல்லையும் இவங்க இல்லாமாக்கி ஒரு பாடி பேக்ல போட்டு அதை 1-2 டபுள் போட்டு எடுத்து
பைஃபோர்ஸாக முஸ்லிம்கள் கிட்ட 45,000 ரூபாய் சல்லி எடுத்து அதை பொட்டிய கொண்டா பொட்டில போட்டு அவங்க கிரிமேட் பண்றாங்க. அது அப்புறம் பொட்டில இருந்து முட்டிக்கு வந்து முட்டி சாம்பலாக 8,000 ரூபாய் 10,000 ரூபாய் டிமாண்ட் பண்ணி கொடுக்கப்படுதுன்னு சொல்லி இன்றைக்கு பரவலாக இன்று பாராளுமன்றத்தில் கூட சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியராஜி அவர்கள் ஜனாசா எரிப்பு விடயத்திற்கு 58,000 ரூபாய் அந்த குடும்ப உறவுகள் செலுத்த வேண்டும், கட்டணமாக செலுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். அவ இன்றைக்கு சொன்னதுக்கு நான் திரும்ப ஒரு அடி கொடுக்கிறேன்னு சொன்னால், எந்த ஒரு மகானும் குடும்பத்தில் ஒரு மையத்து கோவிட்னு சொல்லி அவங்க பாசிட்டிவ்னு சொல்லி கிரிமேட் பண்ண போறாங்க, அவங்க பதவி வைக்க போறாங்கன்னு சொன்னால், நீங்க பொட்டியும் கொடுக்க வேணும், முட்டி எடுக்கையும் போவானும், காசு கெட்டையும் வேணும். இது ஒன்றும் கெட்ட வேண்டிய அவசியம் இல்லை, நாங்க எடுத்த தீர்மானம் இல்லை. எங்களுடைய உரிமை முஸ்லிமாக பிறந்து நாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா செய்த மக்கள் நாங்க, நாங்க அல்லாஹ் ரசூலுக்கு மட்டும்தான் பயப்படுவோம், வேற யாருக்கும் பயப்பட மாட்டோம். அப்ப எங்கட மார்க்கம் எங்களுக்கு என்னதை போதிச்சுச்சோ, இந்த 4 கடமைகள் ஒரு மையத்துக்கு இருக்கிற செல்லி அந்த மகானுக்கோ வாப்பாக்கோ அந்த கடமையை ஆட்டிக்கொள்ளையில ஆட்டி அந்த மையத்தில் எங்களுக்கு வேலை இல்லை. எங்கட வரலாறு நாங்க எடுத்து பார்ப்போம், எங்கட நபிமார்களோட வரலாறு நாங்க எடுத்து பார்ப்போம், எங்கட நபிய தூக்கி நெருப்புல போட்ட வரலாறு எங்களுக்கு இருக்கு. அந்த பொடி பத்தல்ல, அந்த பொடிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த கூலிங் எஃபெக்ட் ஒன்று தான் கொடுத்தான் ரைட்டா. அப்ப இன்னைக்கு எங்களுக்கு மீறி, முஸ்லிம்களுக்கு மீறி, இஸ்லாத்துக்கு மீறி, இஸ்லாத்துக்கு விரோதமாக இவங்க செயலாக்குவாங்கடா செயல்படுத்துவாங்கன்னு சொன்னா யாருமே பயப்படவானம். உங்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து அல்லாஹ் கிட்டால கிடைச்சு முடிஞ்சிச்சு. அதனால யாரும் எங்களோட வாப்பா, எங்களோட உம்மா, எங்களோட மனைவி என்ற கவலை நீங்க எடுக்காம போங்க. சைன் பண்ண வானம் எந்த டாக்குமெண்ட்டையும், பொட்டி கொடுக்க வானம், முட்டிய கொண்டு போய் சாம்பல கேக்கையும் வானம். பிகாஸ் அவங்களோட அந்தஸ்து மௌத்தா போனத்தோட ரோ எடுத்ததோட அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த அந்தஸ்து ஷஹீதுடைய அந்தஸ்தாக மாத்துறான். அதனால நாங்க இதுல பின்னுக்கால பேத்து, நாங்க 10 பேர், 15 பேர், 20 பேர்ந்து சல்லிய கொடுக்காம இருந்தோம்டா, பொட்டிய கொடுக்காம இருந்தோம்டா, பேத்து முட்டியில பேத்து சாம்பல் எடுக்காம இருந்தோம்னு சொன்னால் அரசாங்கத்துக்கு இதே ஒரு பிரச்சனையாக மாறப்போகுது. அது எங்களுக்கு எனக்கு நிச்சயமாக தெரியும். இது மிச்ச நாள் போற கவர்மெண்ட்டும் இல்ல, இது மிச்ச நாள் போற பிராக்டிஸும் இல்ல, இத நிச்சயமாக. இப்ப இன்றைக்கு பாருங்க, உலக சுகாதாரம் சரியா, இப்ப இன்றைக்கு நாமல் ராஜபக்ச கிட்ட கேக்குறாங்க, ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியில ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி செய்யற ஆட்களுக்கு இந்த வேக்சினை கொண்டு அடிக்க மாட்டீங்களான்னு கேட்க போல அவர் சொல்றாரு, நாங்க WHO கிளியரன்ஸ் வர காட்டிக்கிறோம். எல்லா ஸ்டேட்மெண்ட்லயும் ஹெல்த் மினிஸ்ட்ரியால கொடுக்குற ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்லயும் சொல்றாங்க என்னன்னு சொன்னால், நாங்க WHO கிளியரன்ஸ்ல தான் வேலை செஞ்சு கொடுக்கிறோம். அப்ப நீங்க எல்லாத்தையுமே WHO கிளியரன்ஸ்ல செய்யறீங்க, ஆனா முஸ்லிம்கள பழி வாங்குற விஷயத்துல, முஸ்லிம்கள பதவிக்கிற விஷயத்துல மட்டும் நீங்க WHO விரோதமாக போறீங்க. இப்ப இந்த விஷயத்த எங்கெங்கெல்லாம் கொண்டு போகணுமோ அங்கெல்லாம் நாங்க கொண்டு போய் வச்சாச்சு. ஹியூமன் ரைட்ஸ் கொண்டு போகணுமா, இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கொண்டு போகணுமா, ஏசியா பசிபிக் ஹியூமன் ரைட்ஸ் கொண்டு போகணுமா, அவங்க UN கொண்டு போகணுமா, எல்லாரும் கூட இன்றைக்கு ஜனாதிபதிக்கும் பிரதம மந்திரிக்கும் அவங்களோட ப்ரொடெஸ்டையும் உடனடியாக WHO கைட்லைன் படிக்கு முஸ்லிம்களுக்கு அவங்களோட பாடிஸ பெரி பண்ண கொடுங்கன்ற ரிக்வெஸ்ட கூட பண்ணி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு கோர்ட்ல கேஸ் போட்டோம் நாங்க, 11 கேஸ் இருக்கீங்க எல்லாரும் போட்ட கேஸ், அது நாளைக்கு எடுப்படுது. அது இப்ப எவ்வளவு காலமா தள்ளப்பட்டு தள்ளிப்பட்டு 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 இப்ப நாளைக்கும் கேஸ் எடுப்பாங்களோ அல்லாஹ்வாலம். இந்த கேஸ்ல அவுட்கம் என்னன்றது கூட எங்களுக்கு தெரியா, நாங்க அதை பத்தி கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியமும் இப்ப இல்லை. இப்ப எங்களுக்கு செய்ய வேண்டிய வேலை, இப்ப இன்னைக்கு ஒரு பெண்மணி எனக்கு கால் பண்ணி சொன்னா, ப்ளூ மெண்டோல்ல அவங்களோட தாயார் 73 வயது, வீட்டுல மௌத்தா போனாங்க, கொண்டு போனாங்க, கொண்டு போய் நேரா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அங்கிருந்து IDH அனுப்பி விட்டான். அவன் கால் பண்ணி சொன்னா பாசிட்டிவ், டெலிபோன் ரெக்கார்டிங் இருக்கு. அவன் சொல்றான் நீங்க 35,000 கொண்டாங்க பொட்டிக்கின்றான். அவன் நேத்து நடந்த ஒரு மையத்திலையும் அந்த ஆட்களை ஃபோர்ஸ் பண்ணி சல்லி கேட்டிக்காங்க. அவன் சொல்றேன் எங்களுக்கு தின்றதுக்கு இல்லாமிக்கிறோம் நாங்க, எங்களோட தாயாருக்காவின் எங்களுக்கு உங்களுக்கு 45,000 பொட்டிக்கும் 8,000 முட்டிக்கும் தர இயலாயின்னு சொல்லி அவங்க சொல்ல,
போட்டுக்கும் சாம்பல் உண்டா 8000 எடுத்துக்கோங்க. இப்ப இந்த ரெக்கார்டிங் எல்லாம் மக்கள் அந்த ஊட்ட ஆட்களே வாய்ஸ் கட் ஆக போட்டு இன்றைக்கு சோசியல் மீடியால பேசிக்கொண்டிருக்கி. இப்ப இது உண்மையிலே நீங்க சர்வே எது பார்த்தால் இந்த கமிட்டியை பொறுத்த அளவுல இப்ப ஜிஎம்ஓஏ அவங்க மீடியா கான்பரன்ஸ் சொல்றாங்க, இந்த நாட்டுல இந்த பெரியலா கிரிமேஷன் பிரச்சனை வர்ற நேரத்துல அரசாங்கம் டெக்னிக்கல் கமிட்டி ஒன்று போட்டாங்க. இந்த டெக்னிக்கல் கமிட்டில ஒத்தராவது அந்த சப்ஜெக்ட்ல படிச்சவரோ அந்த சப்ஜெக்ட்ல ஒரு ஸ்பெஷலிஸ்டோ இல்ல, சன்ன பெரியராயின் ஒத்தனை கொண்டு போட்டிருக்காங்க. இந்த சன்ன பெரியராயின் சொல்றோம் யாருன்னு பார்த்தால் அவர் ஜேஎம்ஓ ஜுடிஷியரி மெடிக்கல் ஆபீசர். இந்த ஜேஎம்ஓ சன்ன பெரியரா என்ன சொல்றாருன்னு சொன்னா, அவர் தான் அடிக்கடி ஸ்டேட்மெண்ட் கொடுத்து முத முத நடந்த மீட்டிங்ல முஸ்லிம்களும் பேசியிருந்தாங்க, வியாபாரிமார் கொஞ்சம் பேசியிருந்தாங்க, லோயர்மார் கொஞ்சம் பேசியிருந்தாங்க, டாக்டர்ஸ் மார், சர்ஜன் மார், ப்ரொஃபஸர் மார், சிங்கள ப்ரொஃபஸர் மார் முஸ்லிம்களுக்கு அழி போனாங்க. அந்த அத்தனை பேரையும் ரெடிக்யூல் பண்ணி அவங்களை கேவலப்படுத்தி அந்த ப்ரொஃபஸர் போன சிங்கள ப்ரொஃபஸர கள்ளன்னு சொல்லி அவனை அவரை வெளியேற்றினான். அது மட்டும் இல்ல, அவன் அந்த மீட்டிங்ல சொல்றான் அவனுக்கு இலங்கையில பாப்புலேஷன் தெரியா சொல்லி சன்ன பெரியரா சொல்றான், நீங்க யாராவது அடக்கம் செய்ய ரெடி ஆவீங்கன்னு சொன்னா நான் 21 மில்லியன் ஆட்களை ரோட்டுக்கு இறக்குவேன். அப்ப கோட்டாபி ராஜபக்சே கிடைச்சிச்சு 69 லட்சம், இவன் 21 மில்லியனை ரோட்டுக்கு இறக்க போறான்டா, அவனுக்கு தலையெல்லாம் என்னமோ குழப்பம் பண்ணிக்கு எனக்கு, அவன்கிட்ட தலை வேலை செய்து இல்ல, அவனுக்கு என்ன மேத்தமெட்டிக்ஸ் இன்ஜினியர் தெரியா, அவனுக்கு 21 மில்லியன்ல நாங்க 10% போனோம்டா, தமிழ் மக்கள் 14% போயிட்டாங்க, கிறிஸ்டியன் ஒரு 6% போயிட்டாங்கன்னா 30-40% போச்சுன்னா 60% சிங்கள கமிட்டி எப்பவுமே நாங்க 74% தானே சொல்றாங்க, 70% வச்சாலும் அடல்ட்ஸ் ஆயிப்பாங்க எத்தனை பேர், 70% வச்சாலும் ஒரு 10 மில்லியன் ஆளுக்கு வரமாட்டாங்க. அப்ப இந்த 10 மில்லியனுக்கு இவன் சொல்றான் நான் 21 மில்லியன ரோட்டுக்கு இறக்கொண்டு சொல்ல போல இங்கட ஆட்கள் கேட்டுக்கொண்டிதான் இது, அதை வந்து பப்ளிசிட்டியை கொடுக்கல. அதுக்கப்புறம் பிடிச்சு கொண்டாங்க உதயகம் அம்பிள்ள ஒரு மெட்ரிகா சொல்லி ஒரு லேடியோட பிடிச்சி அவன் ஒரு ரிசர்ச் பேப்பர் ஒன்று தான் செஞ்சு குடிக்கிறான், அவ உடனே அவன் டெக்னிக்கல் கமிட்டியை போடுறாங்க, அவ சொல்றான் பெரியல் இஸ் நாட் அப்ரூவ்ட். இப்ப இந்த பெரியல் அப்ரூவல் இல்லைன்றதை எங்க மக்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும், இவங்க என்னத்தை வச்சு சொல்றாங்க என்ன செய்ய பாக்குறாங்கன்னு சொல்லி அவன் சன்ன பெற சொல்றான், நீங்க இந்த கோவிட் மையத்தொண்டு எடுத்து இலங்கையில முஸ்லிம்களை முட்டு படிச்ச மக்களுக்கு கூட இது விளங்காது, விளங்கி மாடிஞ்சு விளங்கி விளங்கி கொலையும் இல்ல ஒத்தர். அவன் சொல்றான் இந்த கோவிட் பாசிட்டிவ் மையத்தொண்டு எடுத்து நீங்க பயாலஜிக்கல் வெப்பன் செய்ய போறீங்கன்னு சொல்றான். சரியா, இதை எப்படி கொண்டு லிங்க் பண்றான் சன்ன பேர்ரா, இந்த 21ஆம் தேதி அவங்க செஞ்ச வேலைக்கு பாஸ்ட் விருதா 21ஆம் தேதி ஏப்ரல் மாசம் அந்த நாய் ஜாரான் செஞ்ச வேலைக்கு இவங்க எடுத்து போட பாக்குறாங்க என்னண்டா, அடுத்த பயாலஜிக்கல் வெப்பன் இந்த கோவிடால வரப்போகுது. இப்ப இல்லாதவனுக்கு ஐடியா கொடுக்குறான் சன்ன பேர்ரா. இப்ப நாங்க இதை பத்தி எப்ப சரி யாராவது டிஸ்கஸ் பண்ணிக்கமா, இல்ல பயாலஜிக்கல் வெப்பன் ஒன்று செஞ்சு நாங்க அடிக்கணும்னு நாங்க பேசிருக்கோமா, இல்ல தானே. அப்ப இல்லாத நேரத்துல அவன் இல்லாத தெரியாத முஸ்லிம்களுக்கு சொல்லி கொடுக்கறான் அப்படின்னா கோவிட் மையத்து உள்ள பொடி ஒன்று எடுத்து நீங்க இத பயாலஜிக்கல் வெப்பனா யூஸ் பண்ணுங்க. அப்ப இவன் யாரு, ஜேஎம்ஓ, இவன் வந்து ஒரு பொடியை வெட்டி கோஸ் ஆஃப் டெத் எழுறவன் தான் ஜேஎம்ஓ கார். அப்ப இவன் ஒரு வைரலஜிஸ்ட் இல்ல. அப்ப நீங்க பாத்திருப்பீங்க சமுதாயத்தோட ஒரு இன்டர்வியூ பண்றான் தாரு, ப்ரொஃபசர் திஸ்ஸவிதாரன், ப்ரொஃபசர் திஸ்ஸவிதாரன்னு சொன்னா எல்எஸ்எஸ்பியில பார்ட்டில லீடர், இந்த நாட்டில இருந்த கேபினட் மினிஸ்டர், இப்ப மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். இந்த திஸ்ஸவிதாரன் சொல்றாரு, நான் வைரலஜிஸ்டாக 25 வருடமாக நான் யூஎன்ல சர்வீஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன், இந்த டெக்னிக்கல் கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணினாங்க, இன்ன வரைக்கும் என் ஒப்பீனியனை கேட்கவும் இல்லை, என்னை அந்த கமிட்டியில போடையும் இல்லை, எனக்கிட்ட இதுக்கு என்ன செய்யணும். ஆனா நான் ஒன்று சொல்லுவேன், இந்த பாக்டீரியா, இந்த வைரஸ் இது எந்த காரணத்தை கொண்டும் 4-5 அவருக்கு மிச்சம் நிக்கலாம் பாடியில, ரைட்டா. அப்ப அந்த அந்த எக்ஸ்பர்ட் ஆனவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பர்ட் ஆன அவருடைய ஒப்பீனியன் ஓபனா கொடுக்கிறாரு பப்ளிக்கா. ஆனா அரசாங்கம் என்ன செய்யறாங்கடா,
படிப்பறிவு இல்லாத அதுல எக்ஸ்பர்ட் இல்லாத ஆட்களை கொண்டு போய் கமிட்டியில போட்டு பொலிட்டிக்கலாக அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செய்யறே மட்டும்தான் இந்த கமிட்டிக்கு உள்ள வேலைன்றது இன்றைக்கு ப்ரூவ் ஆகுது. ஆனா எங்கட நாணமார் இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன்னிலைக்கிற நாணமார் கிழக்கு மாநிலத்துல 30-35% வாக்களித்த நாணமார் இவங்க எல்லாரும் சேர்ந்து கொண்டு என்ன சொல்றாங்கன்னா அடிக்கடி இந்த போர்ஸ் போட்டுக்கொண்டு பொறுத்திருங்கடா பாப்போம் பொறுத்திருங்கடா 2 கிழமையில எங்கட கோட்டா கொடுப்பாரு 3 கிழமையில கொடுத்துருவாரு கிழிச்சிருவாருன்னு கத்தினாங்க. இப்ப எப்படி இப்ப முந்தநாத்து மொரவா ஸ்டேட்மெண்ட் வருது எந்த காரணத்தை கொண்டும் இந்த பத வைக்கிறதுல மாற்றம் இல்ல டெக்னிக்கல் கமிட்டி ஃபர்தர் ஸ்டடி பண்றாங்க திரும்ப எல்லாம் பத்ததான் வைத்திய பணிப்பாளர் அவர்கள் டிஜி ஹெல்த் சர்வீஸ் அவருடைய ஸ்டேட்மெண்ட் தான் அது. அப்ப அவங்களுக்குள்ள எந்த மாற்றமும் இல்லை. அப்ப நாங்க இந்த கடைசியாக இருந்த மீட்டிங்கு முத ஏண்ட் ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் போட்டோம் டாக்டர்ஸ் மார் லாயர்ஸ் மார் அந்த மீட்டிங்க கலந்து கொண்டவங்க எல்லாரும் வந்து சொன்னாங்க என்னன்னா இங்கட சிங்கள டாக்டர் சிங்களை நம்பி வந்தாங்க அதுல வந்து ஒரு வியாபாரி அதுல ஒரு வியாபாரி பேத்து அவர் தான் லீடர்ஷிப் எடுத்தாரு. அந்த வியாபாரி என்ன செஞ்சாருன்னு சொன்னா அவர் பேத்து பவித்ரோட வாப்பா அவரும் கல்லு வெட்டினே அப்படின்றதான் பேசிக்கொண்டாரு மீட்டிங்ல ஸ்டார்ட் பண்ணி அவர் அப்படிதான் பவித்ரோட வாப்பா அவரு கல் வெட்டின எப்படின்றத அவர் பேசினாரு. பவித்ரா சரி சந்தோஷம் பெரிய பெரிய கோடீஸ்வரர் குடும்பத்துல இருந்து வந்திக்க இவரும் பெரிய கோடீஸ்வரன் சொல்லி அவங்க பேசுவாங்க. இது இல்ல அங்கனி தேவைப்பட்டுச்சு அங்கனிக்கு அந்த சிங்கள ப்ரொஃபஸர் மார கொண்டு போய் வச்சுக்க போகல அவங்கள கேவலப்படுத்துற நேரம் அந்த பவித்ரா சரி இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை நிப்பாட்டல வா தேசபாலனை கரான்டேப்பா நீ ஒரு கவர்மெண்ட் செவன் நீ கவர்மெண்ட் செவன் எப்படி இந்த 21 மில்லியன் மக்களை ரோட்டுக்கு இறக்க வேண்டிய சொல்லுவாய் உடனே உடனே நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும் ஏன் பண்ண மாட்டாங்க என்று சொன்னா அவங்க சொன்னத்தை சொல்ற சுற்றி அவங்க அதை வச்சு என்ஜாய் பண்ணிக்கொண்டாங்க. அதனால இந்த சிங்கள ப்ரொஃபஸர் மாறலாம் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணினாங்க இனிமேல் முஸ்லீம் உங்களோட விஷயத்துக்கு எனக்கு முஸ்லீம் ஆஜியார் முஸ்லீம் டாக்டர் மார்க்கும் லோயர் மார்க்கும் தேங்க் பண்ணிக்கிறதுனால நாங்க இனிமேல் இதுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை நாங்க வர தேவையில்ல நாங்க உங்களோட ஹெல்ப் பண்ண தேவையில்லை என்று அவங்க ஆத்திரமாக எங்களோட டாக்டர் மார் ப்ரொஃபஸர் மார்க்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணிதாங்க. அவங்க எங்களுக்கு அதை வாட்ஸ்அப் மூலமா எங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க இப்படி ஒரு நிலைமை பாருங்க இந்த மாதிரி தேவைக்கு இல்லாம முஸ்லீம்கள் முஸ்லீம் என்னது இன்னொரு முஸ்லீம புகழணும் ஏன் அவன் கடமை ஒரு ப்ரொஃபஸரா இருந்தாலுமோ ஒரு லாயரா இருந்தாலும் இஸ்லாத்துக்கு முஸ்லீம்களுக்கு வார பிரச்சனைக்கு அவன் வந்து இறங்கி செய்ய வேண்டியது அவன் கடமை. அல்லாஹ் நாளைக்கே ஒவ்வொரு முஸ்லீம்கிட்டையும் கேட்க போறான் இந்த மாதிரி பத வச்சானே இந்த பத வைக்கிற நேரம் நீ என்ன செஞ்சான்னு கேட்க போறான் நீ எனக்கு என்ன செஞ்சேன்னு கேட்க மாட்டான்ல நீ என்ன செஞ்சான்னு கேட்க போல எங்கட ஹாஜர்மா இருக்கு மறுமொழி இல்லாம இருக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இன்றைக்கு கோவிடுக்கு வந்து அதனாலதான் அவங்க எல்லாரும் அடுத்த மீட்டிங்க்கு நாங்க போக மாட்டோம் ஒத்தரும் போகல. அப்ப அது வைரோலஜிஸ்ட் மட்டும் உண்டு கண்டில இருந்து அழைப்பிச்சாங்க ஜேஎம்ஓல இருந்து ஒரு வைரோலஜிஸ்ட் அவரு மார்க்கத்துல பேர்ல முஸ்லீமா இருந்ததுக்கு அவர் மார்க்கத்துல முஸ்லீம் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க அவரும் பேத்திருந்தார். ஆனா அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃபைட் ஒன்று கொடுத்தேன்னு சொன்னாங்க நாங்க திரும்ப இது ஒரு 3 மாசத்துக்கு பிறகு இதை நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம்னு சொல்லி இந்த கதையை விட்டுட்டாங்க. இப்ப நேத்து முந்தநாத்து வந்த டிஜி ஸ்டேட்மெண்ட்டும் நாங்க கிரிமேஷனை கண்டினியூ பண்ண போறோம். அப்ப இன்னைக்கு உள்ள நிலைமை என்ன சொன்னா இங்கட மக்கள் நல்ல விளைவுகளும் என்று கேட்டா நபிமாருக்கு வந்த சோதனை இதுக்கு பார்க்க பெருசு ரைட்டா. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்களுடைய குடும்பத்துக்கு அவங்க துவா கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்துல அவங்க மக்காலேருந்து மதீனாக்கு வந்து அபுலாபுகா வேண்டி துவா கேட்டுக்கொண்டு இருக்க போப்பல அப்ப ரசூலாக்கு வகி வருது நீங்க அவங்களுக்கு துவா செய்யறத நிப்பாட்டுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இதே தான் வருது நிப்பாட்டுங்க இவங்களுக்கு துவா கேட்கறது. இப்ப என்ன சொன்னா இவன் பத்த வச்சு கொண்டிருக்கிறான் இங்கிட்ட பள்ளியில மிம்பர்ல பேத்து கோட்டாபையும் மஹிந்த ராஜபக்சையும் கெட்டி மிம்பருக்குள்ள நாங்க பள்ளிக்குள்ள தொழுவ போனா இங்க டிஷர்ட்ல ஒரு சின்னொரு முருகசாதியோட பிக்சர் இருந்தாலும் கூட எங்களுக்கு டொக்கடிச்சு பெரியவங்க முந்தி வீட்டுக்கு அனுப்பிக்காங்க டிஷர்ட் மாத்திடுவாங்கன்னு சொல்லி. ஆனா அப்படியாக வந்து மிருகத்தால கொண்டு போயிட்டு பள்ளியில மிம்பர்ல கெட்டி இவனுக்கு துவா கேட்கிற மௌலவிமாருக்கு செருப்பால் அடிக்கணும் போது இந்த மௌலவிமாரிக்கானே பள்ளிக்குள்ள கோட்டாடையும் மஹிந்த ராஜபக்சே பேனரை போட்டு துவா கேட்கிறானே இவனோட தான் முத அடிக்கணும் என்னா எந்த நாங்க இன்னைக்கு அரசியல் பேசுறது இல்லை எந்த அரசியலா இருந்தாலும் இப்ப நாங்களும் மைத்ரிபால சிறிசேனோட நாங்க இருந்தோம் ஒரு காலத்துல மைத்ரிபால சிறிசேனோட பேனர் எந்த பள்ளிவாசல போச்சா ரணில் விக்ரமசிங்கிற பேனர் உண்டு எங்க சரி எப்ப சரி ஒரு காலத்துல பள்ளிவாசல கெட்டினாங்களா இங்க ஏரா ஒரு பள்ளிவாசல்ல கெட்டுறான் மிம்பர்ல கோட்டாபே மஹிந்த ராஜபக்சே அத மாதிரி எல்லா பள்ளிவாசல்லையும் இவங்க இந்த மாதிரி அட்டிடியூட் எடுத்து இந்த மாதிரி கெட்டுறத நாங்க பாக்குறோம்.
அதனால நாங்க என்ன சொல்றோம் சொன்னா, இன்றைக்கு அந்த வேலையெல்லாம் விட்டு போடுங்க, அல்லாஹ்காவின் ஒன்று பாடுங்க. எங்களோட ஒரே ஒரு வெப்பன் என்னன்னு சொன்னா, நாங்க அல்லாஹ் கிட்ட கையேந்திரே மட்டும்தான். நாங்க தஹஜ்ஜத்தை தொழுவோம், தஹஜ்ஜத்துக்குற கேட்கற துவா கபூலாகப்படுதுன்னு அல்லாஹ் சொல்றாங்க. நாங்க துவா கேட்போம், நாங்க அஞ்சு ஊத்து தொழுகிற நேரம் குனூத்தை ஓதுவோம், பள்ளிய மூடி வச்சு, எல்லா பள்ளியை மூடி வச்சுட்டு கோட்டாட ஒரு வருஷமும் மைந்தர பர்த்டே வந்தா பள்ளி திறக்கப்படுது. அதுக்கு 40-50 பேர் இதுக்காக பேத்து தொப்பி இல்லாம பள்ளிக்குள்ள இது குடிக்கிறாங்க. அமைச்சருக்கு தொப்பி இல்லை, அமைச்சருக்கு தாரும் தொப்பின்னு கொடுத்தும் இல்லை. இப்ப ஒரு தரகத்தான் அமைச்சர் தொப்பியை மறந்துட்டு போனா பார்த்தா அவர் பள்ளிக்கு போறதே தொப்பி போடாம தான். இதுதான் அமைச்சர். அதுக்கேத்த பிரச்சனைக்கு உங்களோட 6 பேர் 7 பேர் செட் ஆகினாலும், உங்களோட ஊர்னா கிழக்கு மாகாணம் அப்படியே 7 பேர் செட் ஆகி போட்டானோ டீல் ஒண்ணு தலைவர் மாருட லீடர்ஷிப்ல தான் போட்டானோ தலைமர் தான் பெசில் ராஜபக்சே பேசினேன்னு சொன்னா, ரெண்டு அரசு கட்சியும் பிரஸ் கான்பரன்ஸ் வச்சு, இது நாங்க சொல்லலே, அவங்களே பிரஸ் கான்பரன்ஸ் வச்சு சொன்னாங்க, நாங்க நினைச்சு போவல்ல, எங்களுக்கு சம்திங் சம்திங் கிடைச்சிது தான், அது வேற கதை. பட் எங்களோட தலைமர் மார் ரெண்டு பேரும் எங்களுக்கு சொன்னாங்க, நாங்க வர மாட்டோம். ஏன் மஹிந்த ராஜபக்ச, அலி சப்ரி, விமால் வீரவன்ச, உதயகம்மம் பிள்ளை ஸ்டேஜ்ல சொன்ன என்ன சொன்னால், எந்த காரணத்து கொண்டும் நாங்க ரிஷாடையும் ஹக்கீமையும் எடுக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே வந்தாங்க. அப்ப இப்ப அவங்களுக்கு 2/3 மெஜாரிட்டி இல்ல, 20 அப்ரூவ் பண்ணி கொள்றது 2/3 இல்ல. அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க ஹக்கீமுக்கும் ரிஷாடுக்கும் போய் சொன்னாங்க, நீங்க ரெண்டு பேரும் வராம இருங்க, உங்களோட எல்லாத்தையும் அனுப்பி விடுங்க. இது போனானு நானமாரெல்லாம் கல்சனையும் சாரத்தையும் தூக்கிக்கொண்டு பேத்து கொடுத்துட்டு வந்தானோ 20, அதுக்கு புறப்புற வந்த அந்த 20 மட்டும் தான் கொடுத்துருப்பான்னு பார்த்தா, அண்டையில இருந்து இண்ட முட்டும் அரசாங்கம் போட்ட எல்லா மோஷனுக்கும் எஸ் 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 கை தூக்கினானும். இப்ப இந்த கிழக்கு மாநிலத்து மக்கள் இவனுக்கு ஓட் பண்ணினே மையத்தை பத்த வைக்கிறதுக்கா? அவர் நேற்று பேசுறாரு, ஏராவூர் மண்ணின் மைந்தன் என்ன பேசுறாரு, கபூர்ல கொண்டு போய் வெப்பானா முங்கர் நக்கீர் வருவானா, இவனுக்கு தெரியாம இன்னைக்கு இவ்வளோனாலா? இவன் தான் முத முத டீல் போட்டான் இலெக்ஷனுக்கு முதே, நினைவிக்கும்போது தெரியும் அவங்களுக்கு, இலெக்ஷனுக்கு முதே ஏராவூர்ல அனௌன்ஸ் பண்ணினான், நாங்க பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சத்தோட நாங்க மஹிந்த ராஜபக்சே மீட் பண்ணுவோம், கோட்டாபி ராஜபக்சேயோட பேசுவோம். சரி, அப்பவே நான் ஒரு வீடியோ கட் போட்டேன், மக்கள் மடேராயின, மக்களும் இந்த தண்ணி பில்லுக்கு லைட் பில்லுக்கு வாக்களிக்கிற மக்களா மாறினாங்க ஏராவூர் மக்கள். ஏராவூர் மக்கள் அவ்வளவு பேரும் மடேர்களாவி அவங்களை ஏமாத்தினான் இவன் ஒரு ஆபீஸா, ஒரு கள்ளன். இவனை கல்லன் நான் இன்றைக்கு சொல்லல, அண்டேல இருந்து சொல்லிக்க வாரன். தலைவர் அஷ்ரஃப கொண்ட புறவு, தலைவர் அஷ்ரஃப கொண்ட புறவு, தலைவர் அஷ்ரஃப கொண்ட புறவு வந்த ஒரு நாய், அவருடைய சல்லி எல்லாத்தையும் கலவாண்டு அவருடைய மனைவிக்கோ மவனுக்கோ கட்சிக்கோ கொடுக்காம அந்த சல்லியெல்லாம் மண்ணை போட்டு இன்றைக்கு கோடீஸ்வரனா இருந்து கொண்டு ஒவ்வொரு தேர்தலையும் வாக்காளருக்கு சல்லி கொடுத்து பகா கொடுத்து இன்றைக்கு வந்து 7 பேரை கொண்டு போய்த்து அரசாங்கத்தில் சேர்த்து விட்டான். சேத்துட்டி இவன் முங்கர் நக்கீரை பத்தி பேசுறான். முங்கர் நக்கீர் சுருக்கா அவருக்கு வருவாரு, அவரை தேடியே வருவார். முங்கர் நக்கீர் சுருக்கா அவரை கொண்டு போவாரு, கொண்டு போய் கேட்பாரு, வம் ரப்புக்க மஹிந்த ராஜபக்ச, வமா தீனுக்க கோட்டாபே ராஜபக்ச, வமா கிபிலத்துக்க, அவர் சொல்லுவாரு, பிரசிடென்ட் ஹவுஸ், இதுதான் இவனோட மார்க்கம், இவனோட குர்வான் ஓதி படிச்சானுலாம். இந்த மாதிரி கல்லன் காடின் கபரினோட மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்புறத்தால தான் இன்னைக்கு முஸ்லீம்களுக்கு இவ்வளவு கேவலம். இவர் வாக்களிச்சிட்டு ஸ்டேட்மெண்ட் நீங்க பாத்திருப்பீங்களா? 20ல வாக்களிச்சிட்டு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு எப்படின்னு சொன்னால், நாங்க என்னத்துக்கு போனோம்ன்றது எல்லாரும் அசைவீங்க, நடக்க போப்பல எல்லாரும் வாய்மூடியர்களா இருப்பீங்கன்னு சொன்னாரு. இப்ப நான் கேக்குறேன், நாங்க வாயை திறந்து கொண்டிருக்கிறோம், எங்கட வாயை மூடையெல்லாம் போச்சு உனக்கு, நீ டீல சரியா போட்டு இல்லை, இதுதான் செல்லு, இதுதான் உண்மையான கஷ்டம் மக்கள். மக்கள் இந்த மாய் ஒவ்வொரு வீட்டுல ராவில 2 மணிக்கு 3 மணிக்கு முத கோல் எனக்கு தான் வருது. அல்லாட கிருஃபைய கொண்டு ஒரு மனிதன் மௌத்தா போனது முத கோல் அடிச்சு என்ன கேக்குறான், சார் இப்படிதான் வச்சு என்ன செய்யறீங்க? அப்ப நாங்க அதுதான் அட்வைஸ் பண்றோம். ஆனா மிச்சம் பேர் அட்வைஸ கேட்டு நாங்க பொட்டிய கொடுக்க மாட்டோம், நாங்க சைன் பண்ண மாட்டோம், நாங்க அப்படி இருப்போம் சொல்லி சொல்லிட்டு அந்த கடைசி நிமிஷத்துல அங்கே கொண்டு போய் அவன் பயன் தட்டுறான் போலீஸால. பயன் தட்ட போல அவங்க இருக்கிற சல்லிய கொடுக்குறாங்க. அந்த அங்க கேக்குறானா, சல்லி 35 இல்லையா உன கையில எவ்வளவு தாங்கி அது தாவேன்றானா.
எவ்வளவு கேவலமா பேசுற ஒரு மையத்தை பாருங்க, எவ்வளவு மையத்தை வச்சு தின்ற ஒரு அரசாங்கமா கோட்டாபி ராஜபக்சே அரசாங்கம் வந்திருக்கு. இதுதான் உண்மையிலே கவலைக்குரிய விஷயம். இந்த சந்தர்ப்பத்திலே குறிப்பாக மற்றும் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும் கௌரவ அசாத் சாலி அவர்களே. பொதுவாக இந்த கொரோனா தொற்று தொடர்பாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற முஸ்லிம் மக்கள், குறிப்பாக வீடுகளிலே முடக்கப்பட்டிருக்கின்ற கூலி தொழிலாளிகள் எதிர்கொள்ளக்கூடிய பல்வேறு நெருக்கடிகளும் எத்தகைய முன்னெடுப்புகள் மேல் மாகாணத்திலே முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன? நீங்கள் மேல் மாகாணத்தை நல்ல 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 கேள்வி. இந்த லாக்டவுன் பண்ணிக்க ஏரியாவில் போய் பாருங்க, கொழும்பு ஒன்று கோட்டை, கொழும்பு ரெண்டு ஸ்லேவ் ஆயிலன், கொழும்பு மூணு கொல்பிட்டி மஹிந்த ராஜபக்சே ஆபீஸுக்கே சொல்லி அது இல்லை, கொழும்பு நாலு இல்லை, கொழும்பு அஞ்சு இல்லை, கொழும்பு ஆறு இல்லை, கொழும்பு ஏழு இல்லை, கொழும்பு எட்டு க்ளோஸ், கொழும்பு ஒன்பது க்ளோஸ், கொழும்பு பத்து க்ளோஸ், கொழும்பு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு அவ்வளோவும் க்ளோஸ். அப்போ இது ப்ரீடாமினன்ட் முஸ்லீம் ஏரியாவை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கு. இப்போ எவ்வளோ ஒரு மாதத்துக்கு கூட, இப்போ கடைசியாக தூக்குவாங்க நினைக்க போல சொல்லிக்காமல் பேத்து இன்னொரு பதினஞ்சு நாள் உங்களே போடுறேன்டா, அப்போ ஒன்றரை மாதமாக வச்சிக்கு. அப்போ உங்களுக்கு தெரியும், இந்த தேர்தல் காலத்துக்கு முத இலெக்ஷனுக்காக வேண்டி இந்த அஞ்சாயிரம் ரூபா ரெண்டு தரக்காக கொடுத்தாங்க, அஞ்சாயிரம் ரூபா ரெண்டு தரக்காக கொடுத்தாங்க. இப்ப எப்படி பேசுறான்னு பாருங்க விமல் வீச பாராளுமன்றத்துல, அடே உங்களுக்கு நாங்க அஞ்சாயிரம் ரூபாய் தருவோம், அந்த அஞ்சாயிரம் ரூபாய் தான் நீங்க ஒரு மாசத்துக்கு தின்னணும், நீங்க மூணு நாள்ல தின்ட்டு மறுவா கேட்கலாம் சொல்றான். அப்ப நான் கேக்குறேன், விமல் வீரவன்சிர லைட் பில் எவ்வளவு வாப்பா? ஒரு லட்சத்துக்கு கூட அவருடைய வீட்டுல லைட் பில் மட்டும். அப்ப உனக்கு எங்கிட்டாலும் இது சல்லி, யாரு கெட்டுறோம் உண்டு பில்ல? அமைச்சால கெட்டுறாங்க இல்லையே, உன் வீட்டு பில்ல நீ கெட்டுவணும். அப்ப நீ களவண்டாம உனக்கு கெட்டேலாம். விமல் வீரவன்ஸ் என்ற ஒரு நல்லவன் இல்லையே, கெட்டவன் கல்லன், சமீபத்திலே பாராளுமன்றத்திலே மனோ கணேசனுக்கும் விமல் வீரவன்ஸ் சொல்ல வரேன் சொல்ல வரேன். அப்ப அதுலதான் அவர் சொல்றாரு, நாங்க அஞ்சாயிரம் கொடுக்கறோம், நான் இப்பதான் ஜிஏக்கும் கால் பண்ணேன், செக்ரட்டரிக்கும் கால் பண்ணேன், அவங்க எனக்கு சொன்னாங்க அஞ்சாயிரம் ரூபாய் நாங்க கொடுத்திக்கோம், அவனுக்கு மாசத்துக்கு தின்ன, அவன் மூணு நாள்ல திண்டு போட்டு திரும்ப கேக்குறான்னு சொன்னா. அப்ப இவரு பேத்து கடுவலையில அவருடைய சீட்ல இவர் அஞ்சாயிரம் ரூபாவும் பத்தாயிரம் ரூபாய் பார்சலும் பங்குட்டாரு. இது லாக்டவுன் பண்ணாத இடத்துல, அப்ப லாக்டவுன் பண்ணிக்க மக்களுக்கு நீங்க அஞ்சாயிரத்தையும் கொடுத்து பத்தாயிரம் பார்சலையும் கொடுத்திக்கணும். இது இன்னைக்கு எப்படின்னு சொன்னா, இலங்கை பூரா இருக்கிற மக்கள் பள்ளிவாசல்ல ட்ரஸ்டிமார் இவங்களோட சேர்த்து 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 மக்கள் சாவாம இருக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக வேண்டி என்ன சரி உண்டு ஒரு உணவு வகையை கொடுத்து கொடுத்தாங்க. இப்ப நாங்க ஓட்டமாவடி அந்த அந்த ஏரியா அப்படியே நாங்கள் 550 குடும்பங்களை நாங்கள் போன கிழமை கவர் பண்ணோம். அப்போ எத்தனை பேருக்கு எத்தனை தரக்க கவர் பண்ணிடும் சொல்லுங்க பாப்போம். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட், ஒரு அரசாங்கத்தால் செய்ய வேண்டிய வேலையை மக்கள் கைக்கு எடுத்து கொடுக்க வேண்டிய, ஏன் இங்கன்னு மக்கள் சாக போறாங்க, இங்கன்னு மக்கள் பசியும் இருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கு பாருங்க, எங்களோட பிள்ளைகள்லாம் வீட்டில் வீட்டில் இருந்தாலும் கூட பிரின்சிபல்கிட்ட இருந்து கோல் வருது, பிள்ளைட ஸ்கூல் ஃபீஸை கெட்டு, எல்லா இன்டர்நேஷனல் ஸ்கூல்லையும் ஸ்கூல் ஃபீஸை கெட்டு, அப்பதான் உனக்கு பிள்ளைக்கு நாங்கள் ஜூம் கொடுப்போம், ஜூம் கிளாஸ் கொடுப்போம். ஜூம் கிளாஸ் ஒன்று இல்லாட்டி ரெண்டு நடக்குது, ஸ்கூல்ல டீச்சர்மாருக்கும் அரவாசி சம்பளம் தான் கொடுக்கப்படுது, ஆனா இந்த இன்டர்நேஷனல் ஸ்கூல் மங்கொல்ல அடிக்கிறான் மக்கள்கிட்ட சல்லிய. எந்த பிரச்சனையும் இல்லை, சல்லியத்தான் சல்லிய தந்தா தான் கிளாஸ் தாருன்னு சொல்றாங்க. அப்ப அது ஒரு பக்கம் இருக்க, தின்ற பிள்ளைகள் 24 hours வீட்டுல இருக்க போப்புல, வளமையா சாப்பிடுறத விட பிள்ளைகள் சாப்பாடு கூட தான் தின்னு. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு நாங்க என்னத்தை கொடுக்குறோம், பிள்ளைகளுக்கு நாங்க என்னத்தை கொடுக்குறோம், பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு வாப்பாக்கு மும்மாக்கு மேலாம இருக்கு. அப்ப நீங்க சொன்ன மாதிரி வாப்பா த்ரீ வீல் டிரைவர்ண்டா, அவர் த்ரீ வீல் ஆண்டு ஓட்டுனா இருந்தா ஒரு 2000 ரூபா 1500 ரூபா 2000 ரூபா சேர்த்தா தான் அந்த புள்ளக்குட்டிகள் சாப்பிடும். அப்ப அந்த வாப்பா த்ரீ வீலோட முடக்க வச்சு வாப்பாக்கு எங்கேயும் போயலாம் பண்ணி வச்சா என்ன ஆகும், வாப்பட நிலைமை எப்படி இருக்கும், வாப்பாக்கு பிரச்சனைக்கு மேல வாப்பாக்கு பிரச்சனை. அப்ப அந்த மாதிரி ஒரு நிலைமையில இன்றைக்கு குடும்பம் குடும்பமா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கு, ஸ்கூல் ஃபீஸ் இல்லை, வீட்டுல தங்கம் எல்லாத்தையும் ஈடு வச்சு வாப்பட த்ரீ வீல் ஏரியஸ்ல இருக்கு, ஸ்கூல் ஃபீஸ் ஏரியஸ்ல இருக்கு, லைட் பில் தண்ணி பில் இல்லை, சிலாக்கள் லைட் பில்ல வெட்டி இந்த மாய அநியாயத்துக்கு ஆளாவிக்கிறாங்க. அரசாங்கம் எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுக்காம அரசாங்கம் இதுல ஒரு ஃபுல் சூன் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. இது நடக்கிறது முஸ்லீம்களுக்கு தானே என்ற ஒரு சூன் ஒன்று அரசாங்கத்துக்கு இருந்து தான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.
இன்றைய சமகால அரசியல் விடயங்களை சுடச்சுட அலசுகின்ற எதிரொலி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இப்போது ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு நேர்களை நாங்கள் மீண்டும் சந்திக்க காத்திருக்கின்றோம். எதிரொலி சமகால அரசியல் நிகழ்வுகளை அலசி ஆராயும் நிகழ்ச்சி எதிரொலி. எதிரொலி எதிரொலி டாக்டர் ஜெமீல் மெமோரியல் ஹாஸ்பிட்டல், ஐ சர்ஜரி, கண் சத்திர சிகிச்சை, மூக்கு கண்ணாடிக்கான இலவச கண் பரிசோதனை. டாக்டர் ஜெமீல் மெமோரியல் ஹாஸ்பிட்டல், இலக்கம் 37 காசிம் வீதி கல்முனை. ஹாட்லைன் 0672229188. அதிநவீன தொழில்நுட்ப உபகரணங்களை பயன்படுத்தி சத்திர சிகிச்சைகள், தரம் வாய்ந்த கண் வில்லைகள், அனுபவம் வாய்ந்த வைத்திய நிபுணர்கள். டாக்டர் ஜெமீல் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் பல வருட அனுபவம் பெற்ற கண் சத்திர சிகிச்சை நிபுணர்கள் மூலம் ஜப்பானிய தரத்தில் கண் லென்ஸ்களை கொண்டு ஒவ்வொரு மாதமும் கண் சத்திர சிகிச்சைகள் நியாய கட்டணத்தில், ஏனைய வைத்தியசாலைகளை விட குறைந்த கட்டணத்தில். 36 ஆண்டுகள் அனுபவம் பெற்றது தரம் வாய்ந்த டாக்டர் ஜெமீல் மெமோரியல் ஹாஸ்பிட்டல். சகல வசதிகளையும் கொண்டு கண் சத்திர சிகிச்சை உட்பட அனைத்து சத்திர சிகிச்சைகளையும் மேற்கொண்டு வருகிறது டாக்டர் ஜெமீல் மெமோரியல் ஹாஸ்பிட்டல், 37 காசிம் வீதி கல்முனை. உங்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் சிசிடிவி கேமராக்கள், ஹிக்விஷன், தவா போன்ற கேமராக்களை உங்கள் வியாபார நிறுவனங்கள், வீடுகள், அரசு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், வணக்க ஸ்தலங்கள் போன்றவற்றிற்கு மிக நியாயமான கட்டணத்தில் வழங்குவதோடு 24 மணி நேரமும் உங்கள் மொபைல் போனில் கண்காணிக்கும் வாய்ப்பு. அத்துடன் புத்தம் புதிய சிசிடிவி கேமராக்களை வழங்குவதோடு பழுதடைந்த சிசிடிவி கேமராக்களை துரித கதியில் திருத்தி பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பினையும் வழங்குகின்றார்கள். ஹைடெக் சிசிடிவி இன்ஸ்டாலேஷன் மெயின்டெனன்ஸ், இலக்கம் 318 பிரதான வீதி கல்முனை. தொலைபேசி தொடர்புகளுக்கு உடன் அழையுங்கள். 0775 36 756 7536. சமகால அரசியல் நிகழ்வுகளை அலசி ஆராயும் நிகழ்ச்சி எதிரொலி. எதிரொலி எதிரொலி நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான தாருசபா டிவி. சமகால அரசியல் விடயங்களை சுடச்சுட அலசுகிற எதிரொலி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவரும் முன்னாள் மேல் மாகாண ஆளுநருமான கௌரவ் அல்ஹாஜ் அசாத் சாலி அவர்கள். இன்று சமகால விடயங்களை பற்றி பல்வேறு கருத்து பரிமாற்றங்களை எம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அசாத் சாலி அவர்களே, மற்றும் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க வேண்டும். பொதுவாக 20வது திருத்தம் தொடர்பாக இந்த கேள்வி அமையப் போகிறது. 20வது திருத்தம் சிறுபான்மை சமூகங்களிலே அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற கருத்து நிலைகள் தொடர்பாக உங்களுடைய கருத்து என்னவாக அமையப் போகிறது? உண்மையிலே 20வது சட்டம் கொண்டாடுற நேரத்தில் அரசாங்கத்துக்கு 2/3 மெஜாரிட்டி இல்லை. அப்போ முஸ்லீம்கள் அத்தனை பேரும், முஸ்லீம் கட்சிக்கு முஸ்லீம் தலைவர் அத்தனை பேருக்கும் தெரியும், நாங்கள் வாக்களிக்காவிட்டால் அவங்களுக்கு 2/3 இல்லை, இது பாஸ் ஆகாது. அப்போ இது எங்களுக்கு எவ்வளோ ஒரு பாதகம், ஒன் கண்ட்ரி ஒன் லோ, முஸ்லீம் டிவோர்ஸ் ஆக்டை மாற்றணும், சரியாலோ எமீன் பண்ணணும், நாட்டு எல்லாத்துக்கும் ஒரு சட்டம் கொண்டாடணும், முஸ்லீம் மேரேஜ் ஆக்டை மாத்தணும், காசி கோட்டை மாத்தணும், இப்படின்னு ஓப்பனாக நவம்பர் மாசம் போன வருஷம் நவம்பர்ல இருந்து பேசிக்கொண்டு வந்த அரசாங்கத்துக்கு நாங்க என்ன செய்யறோம், எங்கட தலைமத்துவத்துக்கு கீழே இருக்கிற நாங்க எங்கட எம்பி மாற கொடுத்து 2/3 கொடுக்கிறோம். அப்படி கொடுத்துதான் முஸ்லீம்கள வாயில மண்ணவாரி போட்டு முஸ்லீம் தலைமத்துவமே தான், முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர் மார் இந்த பிரச்சனையை தெரிஞ்சு கொண்டே தான் செஞ்சாங்க. இப்ப உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த அரசாங்கத்தை பொறுத்த அளவுல
ஒரு வாக்கை கொடுத்து காப்பாத்த இயலாத ஒரு அரசாங்கம். உங்களுக்கு தெரியும், அங்க சாய்ந்த மரந்து தொடாங்கா, சாய்ந்த மரத்துக்கு தொடாங்காவை காட்டி கோட்டாபே ராஜபக்ச, பசில் ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச எல்லாம் பேசி என்ன சொன்னாங்க, சொல்றதை செய்வோம், செய்யறதை தான் சொல்லுவோம், நாங்க நாங்க உங்களுக்கு வந்து சீருக்கு உங்க மாநில சபையை தருவோம்னு சொன்னாங்க. அந்த கவுன்சில தாரின்னு சொல்லி ப்ரொமிஸ் பண்ணினவங்க கெசட் பண்றாங்க, கெசட் பண்ணி 24 அவர் போகல, அந்த கெசட் உடனடியாக வாபஸ் வாங்கப்படுது. அண்டையிலேருந்து இன்றைக்கு எத்தனை மாசம் போச்சு. அப்ப இந்த தீர்மானத்துல நாங்க நேர்த்தோட இருக்க போப்பில்ல, நான் இந்த டிஸ்கஷன் கொண்டு போகல, போன அரசாங்கம் இருக்க போப்பில்ல, எல்லாரோடையும் வச்சு வச்சு நாங்க சம்பந்தன் ஐயாவோடையும் பேசி செட்டில்மெண்ட்டுக்கு வர போப்பில்ல, 4 கவுன்சிலுக்கும் ஈக்குவலாவே செய்வோம்ன்ற டிசிஷனுக்கு எல்லாருமே வந்தாங்க. அப்ப அதை மீறி தான் இவங்க பேத்து இதை இப்படி கலவுல மஹிந்த ராஜபக்சே பிடிச்சி ஒரு எக்ரிமெண்ட் போட்டு செஞ்சு கொண்டாங்க. எத்தனை லட்சம் ரூபாய் ரத்தினா போட்டாங்க கெசட் பண்ணுவோம், கெசட்டை கலட்டி போட்ட போறோம், ரத்தினாவும் இல்லை ஆட்களும் இல்லை, இன்னமும் நம்பிக்கை வச்சுக்கொண்டிருக்கிறாங்க இது நடக்க முடியும். அதை மாதிரி தான் இந்த கோவிட் பிரச்சனையும் என்கிற முஸ்லீம்கள் என்ன, ஒரு வெறுப்பு, ஒரு 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 பொறாம, இவனோல் 10% ஆயிருந்து கொண்டு இந்த நாட்டில் இவ்வளோ நல்லா இருக்கிறான் என்ற ஒரு பொறாம தான் இவனுக்கு. அதனால தான் நீங்க பார்த்திருப்பீங்க ஜனாதிபதியுடைய உரை, 20 கொடுத்த போறோம் அவருடைய முதல் வருஷம் உரை. அப்ப அலி சாப்ரி சொல்றாரு எங்களுக்கு வாக்காளிங்க பங்காளி ஆகுங்க அம்பானை தருவோம், 35% முஸ்லீம் வாக்கு கொடுத்து முடிஞ்சு. அதை பத்தி நன்றி தெரிவிச்சாரா கோட்டாபி ராஜபக்ச? தமிழ் மக்களுக்கு நன்றியை தெரிவிச்சாரா? முஸ்லீம் மக்களுக்கு நன்றியை தெரிவிச்சாரா? கிறிஸ்டியன் மக்களுக்கு நன்றி இல்ல, தனிக்கிற சிங்கள மக்கள் வாக்களிச்ச எனக்கு அதால வெற்றின ஜனாதிபதி தான் நான்னு தான் சொல்றாரு. அப்ப ஒவ்வொரு முஸ்லீம் வாக்களித்தவனும் வெக்கப்படணும், உன மொத்த சாரத்துக்குள்ள போட்டுக்கொண்டு போகணும். அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொலிட்டிக்ஸ். அவ்வளவுக்கு எங்களை கேவலப்படுத்திக்க, அப்ப இந்த 35% வாக்களிச்சு எங்களை எந்த மாதிரி கேவலப்படுத்திக்கன்றத மக்கள் தான் தீர்மானிக்கணும். மக்களுடைய பிரதிநிதிகள் இவங்க தான், நீங்க வாக்களித்து நீங்க இவங்களுக்கு விரோதமாக வாக்களிச்சு இவங்க வந்த இப்படி அநியாயம் நடக்கும்ன்ற பேச்சுக்கு தான் நீங்க வாக்களிச்சீங்க. அந்த வாக்கை எடுத்துக்கொண்டு பேத்து இவனோட வாசிக்கு, இவனோட பிசினஸுக்கும், இவனோட டீலுக்கும் பேத்து எல்லா கட்சி தலைவருமான சேர்ந்து அவங்களோட எம்பி மாரை அனுப்பி இதாக்கின ஒரு வரலாறு நாங்க பாக்குறோம். திரும்பவும் கிழக்கு மாநிலத்துக்கு இப்படி ஒரு அரசியல் தேவையா என்ற தீர்மானத்தை நான் இல்ல சொல்றேன், மக்கள் தீர்மானிக்கணும். இந்த எம்பி மாரை திரும்ப நீங்க அந்த உங்களோட இடத்துக்கு எடுப்பீங்களா? இவங்களை வச்சு ஒரு வேலையை செய்வீங்களா? சரி, இப்ப இந்த ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் அஷ்ரஃபுக்கு போறோம், MHM அஷ்ரஃப்ட லீடர்ஷிப்ல மட்டும் கிழக்கு மாநிலத்துல நீங்க என்ன சரி ஒரு வேலை திட்டத்தை பாத்தீங்க? கிழக்கு மாநிலத்துல மக்களுக்கு வேலை கிடைச்சதை பாத்தீங்க? 4000 பேருக்கு ஹாபருக்கு ஒரே ட்ரிப்ல வேலைக்கு போடணும்னா அதுதான் தலைமத்துவம். அதுக்கு போற வந்த அத்தனை பேரும் என்ன செஞ்சானோ, கிழக்கு மாநிலத்துல ஒரு கல்லு நாட்டினானுலா, ஒரு கல்லு ஆசைக்கு அஷ்ரஃப்ட மவுத்துக்கு போறோம். ஏழுமிண்டா தலைமத்துவத்துக்கு நான் சொல்றேன், முஸ்லீம் தலைமத்துவத்துக்கு ஏழுமிண்டா நீங்க கிழக்கு மாநிலத்துக்கு செஞ்ச லிஸ்ட் அவுட் பண்ணுங்க மக்களுக்கு பாக்குறதுக்கு. நாங்க வந்த போறோம் அஷ்ரஃப்ட மவுத்துக்கு போறோம், நாங்க இப்படி செஞ்சோம்னா அவங்க எல்லாத்துட வேலையும் சேர்த்து அஷ்ரஃப் அந்த ஒரு வருஷத்துக்குள்ள செஞ்ச வேலையை போட்டா இவங்க எல்லாரும் நோவேர். அப்படி அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு இன்றைக்கு முஸ்லீம்களை தள்ளப்பட்டு, முஸ்லீம்கள் திரும்பவும் இந்த மாதிரி அரசியல்ல, முஸ்லீம் என்ற பேர்ல அரசியல்ல நாங்க போகணுமா? ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் நாங்க முஸ்லீமே தான் போடுவோம். அந்த முஸ்லீம் என்ற பேர் அந்த காங்கிரஸ்க்குள்ள இருக்கிற சொல்லிதான் எங்களுக்கு அடி போராட்டத்தில் இல்லாம. நீங்க தேசிய கட்சிகளோட வாங்க, தேசிய கட்சியோ தேசிய கட்சிக்கு பேரை மாத்துங்க. அதனாலதான் அஷ்ரஃப் தேசிய ஐக்கிய முன்னணியின பேரை மாத்தினாரு. அப்ப அந்த பேரை மாத்தி சரி அதை முன்னு கொண்டு போ, இவங்க விருப்பப்படல, இவங்க இல்ல முஸ்லீம் காங்கிரஸ்லயே நாங்க போகணும் என்று சொல்லி பேத்து எங்களுக்கு என்ன நடந்துச்சு, நாங்க தீவிரவாதியாகவும், நாங்க பயாலஜிக்கல் வெப்பன் செய்யறவனு ஆகும், பெரிய குடுக்கார் நூல்மாய் ட்ரக் டீலர்ஸ் ஆகவும் நாங்க இந்த சிங்கள மக்கள் மத்தியில இப்ப டார்கெட் ஆகிக்கிறோம். எங்களுக்கு தான் எல்லா பிரச்சனையும், ஏன் எங்களுக்கு இருக்கிற தலைமத்துவம் சரியா இல்லாத காரணத்தினால நாங்க எல்லாரும் கஷ்டப்பட வேண்டிய, எங்க புள்ள குட்டிகள் கஷ்டப்பட வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்கு. அதனால நாங்க ஒன்றுபட வேண்டிய நேரம் வந்துட்டு, நாங்க சிந்திச்சு செயலாற்ற வேண்டிய நேரம் வந்துட்டு, நாங்க எல்லாரும் ஒன்றுபட்டு, நாங்க ஒன்றுபட்டு, நான் அந்த நேரமும் சொன்னேன் தலைவர் அஷ்ரஃபுக்கும் இந்த தலைவர் ரவுஃப் ஹக்கீமுக்கும் ரிஷாட் பதூத்தையும் வீட்டுல பேத்து சொன்னேன்,
இந்த அரசியல் இந்த ரெண்டு கட்சியும் விட்டு போட்டுடு, நாங்க தனியாக ஒரு தேசிய கட்சி ஒன்று எடுத்து எல்லாரும் ஒன்று பட்டோம்டா, 30 சீட் 30 ஆசனங்கள் எங்களுக்கு பாராளுமன்றத்தில் கிடைச்சிருக்கீம், இந்த 2/3 வந்து மிரிக்காது, 2/3 எங்கள்ட்ட ஓட்டுக்கு வந்து மிக மாட்டான், ஏன் நாங்க எல்லாரும் ஒற்றுமையாக இந்திப்போம். எங்களோட ஒற்றுமை இல்லாத காரணத்தால நாங்க சஜித் பிரேமதாசோட போய் சேர்ந்தோம், சஜித் பிரேமதாசுல இருந்து 7 பேரை நாங்க அனுப்பி விட்டோம், அவரோட டயாகமையும் செதுக்கும் போய்த்தாங்க. இதுதான் எங்களோட பிரச்சினையே. இனி மக்கள் கிழக்கு மாநிலத்தை விசேடமாக படித்த மக்கள், கொழும்பு மாதிரி இல்லை, கிழக்கு மாநிலத்தில் படித்த மக்கள் ஆசைப்படுறாங்க படிக்கணும், ஒரு நிலைமைக்கு வரணும், அரசாங்க உத்தியோகராக இருக்கணும் என்ற ஒரு ஆசை அவங்களுக்கு ஆர்வம் இருக்கு. அந்த ஆட்கள் எல்லாம் ஒன்றுபடணும். என்ஜினியர்ஸ் இல்லையா, டாக்டர்ஸ் இல்லையா, ப்ரொக்டர்ஸ் இல்லையா, உங்களோட யூனிவர்சிட்டி லெக்சரர்ஸ் இல்லையா, எல்லாரும் ஒன்றுபடுங்க. ஒன்றுபட்டு இந்த தலையில ஒன்றும் இல்லாதவன்ற தலைக்கு சாமணத்தை போடுங்க, போட்டு நீங்களும் தீர்மானம் எடுங்க. கிழக்கு மாகாணம் நாங்கள் என்ன செய்யணும், கிழக்கு மாநில மக்கள் நாங்கள் என்ன செய்யணும்ன்ற தீர்மானத்தை நீங்க எடுத்து இந்த அரசியல்வாதியில ஒதுக்கி ஒரு டீம் எடுங்க. கலவண்டாத போலீஸ் ரிப்போர்ட் எடுத்துக்கொண்டு வா, நீ கள்ளன் இல்லைன்றது போலீஸ் ரிப்போர்ட் ஒன்று எடுத்துக்குவான், இதெல்லாம் எடுத்து நல்ல கிளீனான பொலிட்டிஷியன்ஸ் மாதிரி எடுத்து அடுத்த வார மாகாண சபையா இல்லாட்டி பிராதேச சபாவா பாராளுமன்றமா இதுக்கு நல்ல மக்களை போட்டு டீல் காரணங்கள் இல்லாத ஒரு அரசியலை உண்டு பண்றதுக்கு கிழக்கு மாநிலத்துல தான் எல்லா விஷயமும் ஸ்டார்ட் ஆகிச்சு. எல்லா அரசியலும் ஸ்டார்ட் ஆகிச்சு கிழக்கு மாநிலத்துல. திரும்பவும் இந்த மிஸ்டேக்கை பண்ணின கிழக்கு மாகாணமே திரும்ப நீங்களே தான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி கல்லணுல தான் திரட்டி கண்டிலிக்கிற தலைமத்துவம் எங்களுக்கு சரி வராது. அது எல்லாத்தையும் தட்டி போட்டுட்டு இவங்களோட அரசியல் இதோட முடிச்சிட்டு புதுசாக ஒரு அரசியல் கலாச்சாரத்தை உண்டு பண்ணணும் கிழக்கு மாகாணத்திலேருந்து தான் என் ஒப்பீனியன் ஆகிருக்கு. இந்த சந்தர்ப்பத்திலே கௌரவ் ஆஷாத் சாலி அவர்களே, ரிஷாத் பதியுதீன் அமைச்சு பதவியை துறக்க வேண்டும் என்ற போது முஸ்லிம் அரசியல்வாதிகள் அனைவரும் ஒன்றுபட்டு ராஜினாமா செய்தார்கள். ஆனால் 20வது திருத்தத்திற்கு வாக்களிக்கும் போது ஒன்றுபட்டு அரசுடன் பேரம் பேசுவதற்கு அந்த ஒற்றுமையை அவர்கள் பயன்படுத்தவில்லை. இது தொடர்பாக உங்களுடைய கருத்தை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். உண்மையிலே அந்த 21வது பொம்சுக்கு போறோம், இது ரத்னஹாமதுரு வந்து ராஜபக்ச குடும்பத்தோட வேலை செஞ்சாரு. அவர் செஞ்ச கண்ட்ராக்ட் தான், அவர் தலதா மாளிகா வாசல்ல பேத்து ஒரு மேஸ் ஒரு புட்டுவத்தை போட்டு ஒரு பங்குமாய் அடிச்சு அவர் அதில் தூங்க ஸ்டார்ட் பண்ணினார். அதில் தான் அவர் வச்ச கோரிக்கை முஸ்லீம் அமைச்சர் மாதிரி வெளியாகணும்னு சொல்லி, அதில் முத முத வெளியாகணும் நான் தான் கவர்னராக ஆளுநராக முத ரெசிக்னேஷன் என்று தான் 12:20 12:45 நியூஸில் சொல்லிட்டான். 12:20 ஃபௌசி ஆஜாட் வீட்டில் மீட்டிங் நடந்துச்சு, எல்லாரும் உண்டு பட்டம் ஒரே இடத்துக்கு வந்து தீர்மானித்தோம், நாங்கள் எல்லாரும் உண்டுக்கு விலகுவோம் முடியும். நேர போன 12:20 ரெசிக்னேஷனை கொடுத்தேன், 12:45 நியூஸ்ல பேத்துட்டு நான் ரிசைன் பண்ணிட்டேன். அது பிறகு 1:30 ஸ்கூல்ல வந்தாரு, அது பிறகு பிறகு என்கிட்ட கேட்டார் நீங்க எங்க நான் சொன்ன ரெசிக்னேஷன் கொடுத்துறேன் பிறகு தான் ஸ்கூல்ல வந்தாரு. அது பிறகு ரிஷாட் வந்தார், ரிஷாட் அனுப்பினாரு, அக்கீம் அனுப்பி இப்படி எல்லாரும் அனுப்பினாங்க. ஆனா சில ஆட்கள் கபீர் ஹாஷிமாய் ஆட்கள் ஒரு 10 நாளைக்கு ரிசைன் பண்ணிட்டு திரும்ப போய்த்து அமைச்சர் பதவி அக்கீம் அலீமும் கபீரும் போய்த்து 10 நாள்லயே எடுத்துட்டாங்க. மற்றவங்க கொஞ்சம் லேட்டாவே எடுத்தாங்க, ஏன்னா எல்லாரும் எடுத்தாங்க, திரும்ப எடுக்காமிக்கல எல்லாரும் எடுத்தாங்க. மாநாயக சொன்னார், அருநாயக சொன்னார், அனுநாயக சொன்னாருன்னு சொல்லி எல்லாருமே எடுத்துக்கொண்டாங்க. ஆனால் நாங்கள் எடுக்கலை, நாங்கள் ரிசைன் பண்ணதை ரிசைன் பண்ண மாதிரி இருந்துட்டோம். இப்போ இங்கே இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னா, அன்றைக்கு அப்படி ஒரு ஒத்துமை சார் இருந்துச்சு. ஃபௌசி ஆஜாரின் வீட்டில் ஒரு சீனியர் பொலிட்டிஷியன்ன்ற முறையில் அவருடைய வீட்டில் சரி கூட்டுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருந்துச்சு. இப்போ இந்த அலி சப்ரி என்ன செய்யறான்னு பாருங்க, ஒரு நாளாவது இந்த பாராளுமன்றத்தை கூட்டின நாளையிலிருந்து ஒரு நாளாவது முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் ஒரு இடத்துல சேர்ந்தாங்களா? இல்ல, சேர்றாங்க இல்ல, சேர்க்கிறாங்களும் இல்ல. ஏன்னு கேட்டா, இப்ப இருக்கிறதுல ஒருத்தன் சொல்றான் நான் சிங்கள முஸ்லீம், நான் முஸ்லீம்கள விவகாரம் பேச மாட்டேன், நான் சிங்களவனுக்கு ஆவண்டி பேசுவேன், நான் மீடியாக்காரனுக்கு ஆவண்டி பேசுவேன், மாத்திய கருவா உசாங்கியோத் மம கதா கரணவா மம முஸ்லீம் கேட கதா கரணேன். அதனாலதான் அவருடைய தனத்தூர் எல்லாம் ரணில காலத்துல போச்சு ஒரு தரகா. இப்ப திரும்ப வந்தாலும் அவர் திரும்ப இன்ன வரைக்கும் முஸ்லீம்கள் இவ்வளவு பத்த வைக்கப்படுற நேரத்துல கூட அவருடைய வாய் துறப்படுது. இப்ப பாராளுமன்றத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முஜிபுர் ரஹ்மான் வாய்ஸ் கேட்கறதுக்கு இருக்கு, அது கூட நான் சொல்றேன் போதாதுன்னு சொல்லி என் ஒப்பீனியன். நீங்க எஜிடேட் பண்ணணும் இன்னும் என்ன பேசி போட்டு நாங்க வெளியேற பார்லிமெண்ட் வெளியாகின போறோம், எங்களுக்கு அடுத்தாப்புல இருக்கிற ஸ்பீக்கர் மாதிரி எங்களுக்கு அட்டாக் பண்ணுவாங்க, நாங்க அங்கே நிக்கணும், அதுக்கு மறுமொழி நாங்க கொடுக்கணும், கொடுக்காம நாங்க ஓடிட்டோம்னு சொன்னா நாங்க பயந்து ஓடினேன்னு தான் நினைக்கணும். அதனால
20 பேர் நல்ல பசந்தா டிவைட் பண்ணி எங்கட இஷ்யூஸ் வர போறப்ப நாங்க பேசுவோம், நாங்க இதை அட்டாக் பண்ணணும், எங்களுக்கு அட்டாக் பண்ண நாங்க அட்டாக் பண்ணணும்ன்றத அந்த மாதிரி ஒரு ஈக்குவலா டிவைட் பண்ணி கொண்டு இருந்தாங்கன்னா இன்றைக்கு இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் பேத்திருக்காது. இன்றைக்கு இது இவ்வளவு தூரத்துக்கு போறதுக்கு காரணம் எங்கட யூனிட்டி இல்லை, எங்களுக்கு ஒரு லீடர்ஷிப் இல்லை, எங்களுக்கு பார்லிமெண்ட்குள்ள 20 பேரும் ஒரு இடத்துல இருந்து பேசக்கூடிய சந்தர்ப்பம் ஒரு இல்லை, அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்ல தான் நினைக்கிறோம். அதனால தான் எங்களுக்கு இந்த பிரச்சனை தொடர்ந்து பேத்துக்கொண்டு இருக்குது. இந்த சந்தர்ப்பத்திலே தொலைபேசி மூலமாக ஒருவர் இணைந்திருக்கின்றார், யார் என்று பார்க்கலாம். ஹலோ, ஹலோ சார், அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுடைய பெயர்? பெயர் அஜித். அஜித், எங்கிருந்து பேசுகின்றீர்கள்? நான் கல்முனையிலிருந்து. கல்முனையிலிருந்து அஜித் பேசுகின்றீர்கள். நாங்கள் சமகால அரசியல் விடயங்களோடு தொடர்பான பல விடயங்களை இப்போது கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் கலந்துரையாடுகின்ற விடயங்களில் இருந்து உங்களுடைய கேள்வி அமைய வேண்டும். கேள்வியை கேளுங்கள். வாக்கெடுப்பு மக்களால வாக்கெடுப்பு தீர்மானிக்கிறியா அப்படி என்று எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. உங்களுடைய கேள்வியை மீண்டும் ஒரு முறை கேளுங்கள். ஜனாசா எரிப்பு சம்பந்தமா எடுக்க நாளைக்கு நாளை மறுதி நாளை நீதிமன்றத்துக்கு வர கேஸுக்கு மக்களால் ஏதாவது வாக்கெடுப்பு எடுப்பாங்களா அப்படின்ற ஒரு கோச்ல மக்களுடைய வாக்கெடுப்பு சந்தர்ப்பத்திலே அஜித் அவர்கள் கல்முனையில் இருந்து தொடர்பினை ஏற்படுத்தி நாளைய தினம் ஜனாசா எரிப்பு தொடர்பாக நீதிமன்றத்திலே இருக்கிற அந்த விடயம் தொடர்பாக உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார் அசாத்சாரி அவர்களே. இப்ப சாதாரணமா ஃபண்டமெண்டல் ரைட் அப்ளிகேஷன் உண்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா அது எவ்வளவு ஃபாஸ்டா எடுக்கிறது எவ்வளவு லேட்டா எடுக்கிறதுன்றது சுப்ரீம் கோர்ட்ல டிசைட் பண்ற வேலை. இப்ப இந்த கேஸ் நாங்க எப்ப போட்டோம் எப்ப எடுப்பாட்டிச்சு அதுல இருந்து போஸ்ட்போன் ஆகி நாளைக்கும் ஒரு நாள் தான், நாளைக்கும் போஸ்ட்போன் ஆகுமா எடுப்படுமான்றது இன்னமும் சொல்லலாம். உண்டு, இதுல நாங்க 11 வழக்கு போட்டிருக்கோம், ஒவ்வொரு ஆட்களும் சேர்ந்து போட்டோம். ஆனா நாங்க என்ன கன்செப்ட்ல இது செய்யணும்னு நாங்க அதை டிலே பண்ணி செஞ்சோமோ அந்த கன்செப்டை முஸ்லீம்கள் விளங்கிக்கொள்ளாம ஒவ்வொரு ஆளா அவங்க அவங்களோட பேர்லயும் போட்டுக்கொள்ளணும், இதுல நாங்களும் பங்காளி ஆகணும்னு அலிசாபிரியோட செய்து கொண்டு பங்காளியாவி எல்லாருமே போட்டு இப்ப 11 வழக்குல நிக்குது. இந்த தீர்ப்பு என்னமாய் வரும், அரசாங்கம் என்னமாய் நடக்குது, இப்ப உண்மையிலே கோர்ட்ல நடக்கிற ஜட்மெண்ட்ஸும் இதையும் பாக்குற நேரம் இது எந்த மாதிரி சாத்தியமாகும்ன்ற ஒரு டவுட் எனக்கு இருக்கு. என்ன சொன்னா நாங்க வந்து ஜட்மெண்ட் வர மட்டும் எதையும் பேசலாம், இனி அதை நாங்க நல்லதா நினைப்போம். எங்களுக்கு ஒரு 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 விடுதலை கிடைக்கட்டும், எங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் பரக்கத்தும் வந்து முஸ்லீம்களை எந்த ஒரு முஸ்லீமும் கோவிட் ஆகக்கூடாதுன்ற துவால நாங்க இருப்போம், எந்த ஒரு மையத்தையும் பத்த வைக்க கூடாதுன்ற ஒரு நியத்தில் நாங்க இருப்போம். ஆனால் நாளை இந்த கோர்ட்ல வழக்கு எடுப்பட்டால் உடனே ஜட்மெண்ட் வர போறது இல்லை, அது எத்தனை நாளைக்கு இன்னும் இழுப்பாடும் என்று தெரியா. இந்த ஈக்கிற சிச்சுவேஷனை வச்சு கவர்மெண்ட் சிச்சுவேஷனை வச்சு இது இன்னும் இழுப்பாட்டு கொண்டு போகுமா என்ற டவுட் எனக்கு இருக்கு. ஸோ இன்ஷால்லா நாளைக்கு பார்ப்போம் என்ன நடக்கும்னு சொல்லி எல்லாருக்கும் துவாசையை செல்லிக்காங்க, நோம்பு பிடிக்க செல்லிக்காங்க. நாங்கள் இனி அதை எந்த நாளும் செஞ்சு கொண்டிருக்கிறோம், அதை தொடர்ந்து செஞ்சு கொண்டு போவோம் இன்ஷால்லா. ஆம், இந்த சந்தர்ப்பத்திலே கல்முனையைச் சேர்ந்த அஜித் அந்த கேள்வியை கேட்டிருந்தார், அவருக்கான விளக்கம் கிடைத்திருக்கும் என்று நம்புகின்றோம். இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது அசாத் சாலி அவர்களே, குறிப்பாக அண்மையில் ஜனாதிபதி கௌரவ ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சி மூலம் தேசிய தொலைக்காட்சிகளில் தோன்றி நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிற போது பௌத்த பெரும்பான்மை மக்களால் தான் தான் வெற்றி பெற்றேன் என்று உறுதிபட வலியுறுத்தி பேசியிருந்தார். இதன்படி அவரது பேச்சின் பின்னணிகளை நீங்கள் எவ்வாறு நோக்குகின்றீர்கள்? ஏற்கனவே சொல்லியிருந்தீர்கள், இது விடயம் தொடர்பாக மேலதிக விளக்கங்கள் இருந்தால் தாருங்கள். சி, ராஜபக்ச குடும்பத்தை பொறுத்த அளவுல துரேசத்தை தவிர வேற எதையும் அவங்க பிராக்டிஸ் பண்ணினது இல்லை. அவங்களுக்கு துரேசம் இருந்தா அது அவங்களோட ரத்தத்துல ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால தான் அவரு ஓத் எடுக்கிற நேரம் நவம்பர் மாசம் கூட அவரோட ஸ்பீச்ல சொன்னாரு, அதுவும் பேத்து அவங்களோட பௌத்த மத்தியஸ்தானி ஒன்றுல தான் பேத்து அவர் ஓத்தெடுத்தாரு. அங்கே இருக்கிற நேரமும் அவர் பேசினது அப்படித்தான், சிங்கள மக்களால தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி நான் சொல்லி அதுதான் ஒரு வருஷத்துக்கு போறோம்.
அவருக்கு பார்லிமெண்ட்ல இவ்வளவு மெம்பர் மாற கொடுத்து இவ்வளவு முஸ்லீம்கள் வாக்களிச்சு, தமிழ் மக்கள் வாக்களிச்சு, கிறிஸ்டியன் மக்கள் வாக்களிச்சு, அந்த எந்த ஒரு மக்களுக்கும் நன்றி தெரிவிக்காது. இப்ப வளமையாக எங்களுக்கு தெரியும், எந்த ஒரு ஜனாதிபதி அவருடைய சீட்டுக்கு வந்துட்டாலும் அவரு நாட்டுல வெத்தினவனுக்கும் தோத்தவனுக்கும் ஜனாதிபதி, வாக்களிச்சவனும் வாக்களிக்காதவனுக்கும் ஜனாதிபதியாக தான் வாரு. அவர் அதை சொல்லுவாரு, நான் ஐ எம் தி பிரசிடென்ட் ஆஃப் திஸ் கண்ட்ரி ஃபார் தி பீப்புள் ஹூ வோட்டட் ஃபார் மீ அண்ட் பீப்புள் ஹூ டிட் நாட் வோட் ஃபார் மீ. I am there to look after you. So no injustice will be done to you. உங்களுக்கு எந்த விதமான அசாதாரணமும் நடக்காது. எல்லா இன மக்களையும் ஒரே ஜனாதிபதியாக நான் பார்ப்பேன் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் அவர்கிட்ட வரணும். ஆனா இது இலங்கை வரலாறுல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஜனாதிபதி வந்து தனிக்கர சிங்கள மக்களோட வாக்காளி நான் வந்தேன், இந்த ஹாமுதுருமாரோட லீடர்ஷிப்ல தான் நான் வந்தேன்றே தான் அவர் எடுத்து காட்ட பாக்குறாரு. எங்களுக்கு தெரியும் ஒரு காலத்துல இதே தான் பண்டார நாயகன் ஹாமுதுருமாரோட லீடர்ஷிப்ல வந்தேன்னு சொல்லி அதே ஹாமுதுருமார் தான் பண்டாரநாயக இல்லாமாக்கின வரலாறு தான் இலங்கையில் இருக்குது. அதனால இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு இந்த பூத்து போகும்ன்றத நாங்களும் பார்க்கத்தான் போறோம். நிச்சயமாக இது ஒரு பங்குளத்து அரசாங்கமாக விளங்குது மக்களுக்கு. அரசாங்கத்துக்கு சல் இல்லா சொல்லி இம்போர்ட் அப்படி நிப்பாட்டி இருக்கு. இப்ப பாருங்க, மண்டையில சரக்கு இருக்கணுமே ஜனாதிபதி ஒண்டின்னா அவன் சூம்பான பத்தி பேசுறான். எப்படி நான் முழு நாட்டையும் லாக்டவுன் பண்ணி போட்டுட்டு அவர்கிட்ட வீட்ல இருந்து வரப்போப்பில் ஒரு ஏரியா உண்டிக்காம், மீன் கடை உண்டிக்காம், இறைச்சி கடை வைக்காம், கோழி கடை வைக்காம், ஒரு வீட்டுல பின்னுக்கு ஊடியா முன்னுக்கு வீட்டுல அந்த அம்மா இடியாப்பமும் ஆப்பையும் விற்பான், இன்னொருத்தன் சூன்பான் விற்பானாம், இவங்க ஒத்தனும் இல்லையே. அடே முழு நாடு லாக்டவுன் ஆகி போப்பில் எவன்டா போவான் சூன்பான் வாங்குறதுக்கு? அப்ப அங்க நிக்கிறவன் கேட்டியா ஜனாதிபதி, சார் நீங்க தானே லாக்டவுன் பண்ணிக்கீங்க, அப்ப எப்படி கடையை திறந்து இறைச்சி விற்பான், எப்படி கடையை தந்து மீன் விற்பான்? அப்ப இது கூட விளப்பம் இல்லாத ஒரு ஜனாதிபதி வந்து இதான். இம்ரான் கான் சொன்னாரு, யூ ஷோ த ஹெல், யூ ஷோ ஹெல் அண்ட் டெல் த ஆர்மி டு கேப்சர், தே வில் டூ இட் பட் நாட் ரன் அ கண்ட்ரி என்று சொன்னாரு. நரகத்தை காட்டி இதை புடின்னு சொன்னா ஆர்மிக்காரன் இதை புடிப்பான், ஆனா ஒரு நாட்டை அட்மினிஸ்ட்ரேட் பண்றதுக்கு ஆர்மிக்காரனுக்கு ஏலாச்சு. இப்ப இந்த நாட்டுல ஆர்மி தான் ரன் பண்ணுது நாட்டை. எல்லா இடத்துக்கும் ஆர்மி ஜென்ரல் மாறும், மேஜர் மாறும் தான் போட்டு 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 இந்த நாடு இப்படியே புழுது குண்டு புழுது குண்டு போகுது. பொலிட்டிக்கலா திங்க் பண்றதுக்கு ஆர்மிக்காரனு கேலா, அதுதான் பாகிஸ்தான் ஃபெயிலியர், அதுதான் இம்ரான் கான் சொல்றாரு, அதே தான் ஸ்ரீலங்காவுக்கு இப்ப வந்து முடிய போகுது. அதுதான் உண்மையிலே நிலைமை. அதனால நாங்க பொறுத்திருந்து பார்ப்போம். இது கூட சீக்கிரம் பங்குளத்து அடைஞ்ச ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் பேசுறோம். இந்த சந்தர்ப்பத்திலே இப்போது தொலைபேசி மூலமாக ஒரு அன்பர் இணைந்திருக்கின்றார், யார் என்று பார்க்கலாம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ, வாலைக்கும் சலாம். உங்களுடைய பெயர்? பௌசான், கட்டார்ல இருந்து பேசுறேன். என்ன பெயர் மீண்டும் தெளிவாக சொல்லுங்கள். பௌசான், 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 சொல்லுங்க பௌசான். ஆ, பௌசான், கத்தாரிலே இருந்து பேசுகின்றீர்கள், நீங்கள் கேள்வியை கேட்கலாம், சொல்லுங்கள். ஏண்டா கேள்வி என்னன்னு கேட்டா, இந்து முஸ்லிம்களோட அனைத்து உரிமைகளும் பறிக்கப்பட்டு முடிஞ்சு இப்ப நாங்க சும்மா பேசி பேசிக்கிறதுல வேற இல்ல. முதல்ல சமுதாயத்தை காட்டி கொடுத்தாரு, ஒத்துமப்பட்டு முஸ்லீங்களோட பிரச்சனைய ஒழுங்கா ஒரு முடிவெடுத்து அல்லாஹ்வுடைய ரசூலின் சென்னத்தை பின்பற்றினா தான் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இல்லாடி ஒரு நாளும் உதவி கிடைக்காது அல்லாட. ஓகே, முதலாவது அல்லாஹ் ரசூலின் சென்னத்தை நாங்க பின்பற்றோம், மார்க்கத்தை மறைக்கிறதுலதான் இவ்வளவு பிரச்சனை இந்த கேளுக்கு. ஆம், இந்த சந்தர்ப்பத்திலே கத்தார் மண்ணிலே இருந்து தொலைபேசி மூலமாக தொடர்பினை ஏற்படுத்திய பௌசான், உங்களுக்கு நன்றி. தொடர்ந்தும் நாங்கள் கேள்வியை கேட்கப் போகின்றோம். குறிப்பாக ஆசாத் சாலி அவர்களே, இறுதியான கேள்வி, கடந்த நல்லாட்சியை உருவாக்கியவர் என்ற வகையில் அந்த ஆட்சியில் பின்னடைவுதான் இந்த ஆட்சி உருவாக காரணமாயிற்று என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றார்கள். இதில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள், அதே போல பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கே ஆகியோருடைய நிலைப்பாட்டை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? உண்மையிலே நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இலங்கை வரலாறுல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில ஒரு ஜனாதிபதியும் யூஎன்பி கட்சியில ஒரு பிரதம மந்திரியும் கொண்டு ஒரு நல்லாட்சி ஒரு நேஷனல் கவர்மெண்ட் மாய் ஒன்று ஃபார்ம் பண்ணி இப்படி ஒரு கவர்மெண்ட் இலங்கை வரலாறுல அமைஞ்சது ஃபர்ஸ்ட் டைம். இது ஒழுங்காக பேத்திருந்தா குறைஞ்ச ஒரு 25-30 வருஷம் பேத்து இந்த நாடு சுபீஷம் அடைஞ்சி ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்திருக்கும். ஆனா ரணில் விக்ரமசிங்க செஞ்ச தவறு, சென்ட்ரல் பேங்குக்கு
முத முத கொண்டு பேங்க் உடைச்சி பேங்க்ல இருக்கிற சல்லிய கொள்ளையடிச்சத்துல வந்த பிரச்சனை தான் இது ரெண்டு பேரும் பிரச்சனை. இந்த பிரச்சனை மட்டும் இல்லாம இருந்திருந்தால் அதனால வந்த பிரச்சனையில தான் ரெண்டு பேரும் பேசாம இருந்து செக்யூரிட்டி கவுன்சில் இல்ல நாட்டுல செக்யூரிட்டி இல்லாம பேர் எல்லாம் தான். பட் இது அப்படியே ஒரு கோஷ்டி பின்னுக்கு இந்த ராஜபக்ச குடும்பம் என்ன கேட்டா அவங்க வந்து இப்ப மஹிந்த ராஜபக்சே நீங்க எடுத்துக்கொண்டீங்க சொன்னா அவர் தொடர்ந்து 50 வருஷமா அரசியல நிக்கிறாரு. 50 வருஷத்துக்கு கூட அவர் அரசியல நிக்கிறாரு. அப்ப இதுல நல்ல ருசி கண்டு பூன அவரு அவருக்கு இதுல எல்லாம் அடிச்சு பழகிட்டாரு. எனக்கு என்ன இன்றைக்கு இந்த நாட்டுல சிங்கள மக்களை பொறுத்த அளவுல ராஜபக்ச போய்தான் சொல்றான்னு தெரிஞ்சு கொண்டு நின்று கேட்டுக்கொண்டு கை தட்டுவான். அப்படி ஒரு நிலைமையை ராஜபக்ச உண்டு பண்ணி வச்சிருக்கான். போய் பேசுறதுல அவனியமாய் ஒரு ஆள் எங்கேயும் கிடைக்காது. இந்த சந்தர்ப்பத்திலே கௌரவ ஆஷாத் சாலி அவர்களே தொலைபேசி மூலமாக ஒரு அன்பர் இருக்கிறார். அவருடைய கேள்விக்கு பிறகு நாங்கள் விட்ட இடத்தில் இருந்து அவங்களுடைய உரையை தொடரலாம். ஹலோ ஹலோ அஸ்லாம் வலைக்கும். ஹலோ அஸ்லாம் வலைக்கும். அழைப்பில் இருக்கின்றீர்கள், பேசலாம். ஹலோ அஸ்லாம் வலைக்கும். தொடர்ந்து பேசலாம் கௌரவ ஆசாத் சாலி அவர்களே. இப்போது அடைப்பில் இருக்கிறார். ஹலோ ஹலோ தொலைபேசி அடைப்பில் இருக்கின்ற நேயர் சத்தமாக பேசலாம். அடைப்பில் இருக்கின்றீர்கள். அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒருவர் அழைப்பில் இருக்கின்றார். ஹலோ அஸ்லாம் வலைக்கும். உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். நான் எதிரொலி ஊடாக என்னுடைய முன்னே நாள் மேல் மாகாணத்தினுடைய கவர்னராக ஆளுநராக இருந்த அசாத் சாலி அவர்களோடு நான் இந்த நிகழ்ச்சியினூடாக பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே ஒரு சில கேள்வியினை அவரிடத்தில் விடலாம் என்ற எண்ணத்தோடு உங்களோடு தொலைபேசியினூடாக அழைப்பில் இருக்கின்றேன். இந்த சந்தர்ப்பத்திலே ஃபிர்தௌஸ் அவர்களே சுருக்கமாக கேள்வி இருந்தால் பொருத்தமாக இருக்கும் நிகழ்ச்சிக்கு கேளுங்கள். அன்று இந்த கட்சியிலே ஏற்பட்ட பிளவுகள் சம்பந்தமாக உடனடியாக வெளியேறுமாறு கூறப்பட்ட பொழுது கட்சி உயர்புடத்தில் உள்ளவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அமைச்சர் முன்னே நாள் அமைச்சர் ஃபௌசி அவர்களுடைய வீட்டிலே ஒரு சில பேச்சுவார்த்தைகளை நடத்தி ஒரு முடிவு எட்டப்பட்டது. அதே போன்று இன்றும் ஜனாசாவுடைய விஷயத்திலும் கூட என்னுடைய அசாத் சாலி கூறுகின்றவாறு ஒரு கமிட்டி ஒன்றினை அவசரமாக கூட்டி இந்த முஸ்லிம் பல மீடியாக்கள் இருக்கின்றன. அதே போன்று பல அமைச்சுக்கள் பிரதி அமைச்சுக்கள் தற்பொழுது முன்னே நாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் சேர்ந்து ஒரு முடிவினை எடுக்கலாம் தானே. நல்ல ஒரு கேள்வி. உங்களுடைய கேள்விக்கு நான் இதை நேரத்தோடையும் பேசி கொண்டிருந்தேன். முந்தி எல்லா தீர்மானம் எடுக்க நாங்கள் ஃபௌசி ஆஜாத் வீட்டுல கூடினோம் என்று சொன்னோம். அதுல தீர்மானம் எடுத்தோம், எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து தீர்மானம் எடுத்தோம். ஆனா இப்ப இந்த அரசாங்கத்துக்குள்ள இருக்கிற அமைச்சர் ஒரு காலமாவது யாராவது முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களோ முஸ்லீம் பிரதிநிதித்துவத்தையோ முஸ்லீம் இயக்கங்களையோ ஜமீத் உலமாவை கூப்பிட்டு ஒரு டிஸ்கஷனுக்கு கூப்பிட்டு ஒரு நாள் கூட இவங்க செஞ்சது இல்லை உண்டு. என்கிட்ட அவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னச்சுன்னா இவங்க எல்லாரும் வந்து இதை டிசைட் பண்ணி செஞ்சோம்னு வந்துடும், அதனால நான் தனியே தான் செய்யணும்ன்ற ஒரு ஆசையில தான் இருக்கிறாங்களோ தெரியா. ஆனா அவங்க ஏலா அவங்களோட கவர்மெண்ட் ஃபெயில், அவங்களோட ஜனாதிபதி ஃபெயில், அவங்களும் வேலையில ஃபெயில் ஆகிக்காங்க. அதனாலதான் இந்த பிரச்சனை. உண்மையில நீங்க சொல்ற மாதிரி இதைதான் நான் தொடர்ந்து சொல்லி வரேன். இதே நேரத்துல நாங்க மத்த பாராளுமன்ற உறுப்பினர் மாற எத்தனையோ தடவை கூப்பிடும், ஜமியத்து உலமாக்கு நாங்க சொல்லிக்கொண்டு வரோம், நீங்க தான் தலைமத்துவத்தை கொடுக்கணும், நீங்க எல்லாத்தையும் சமன் பண்ணுங்க, முஸ்லீம் இயக்கங்கள்லாம் அதை கூப்பிடுங்கன்னா அவங்களும் பின்னுக்காகத்தான் இருக்கிறாங்க. அதனால நேத்து நடந்த இந்த இதுல ஜூம் டிஸ்கஷன்ல கூட நான் எத்தி வச்சேனேன்னா ஜமீத்து உலமா லீடர்ஷிப் எடுக்கணும், அவங்க தான் எங்களோட நேரான பாதையில போட்டு எல்லாத்தையும் கொண்டு இது அரசியல் இல்லை, இது மார்க்கத்துக்காக நாங்க செய்ய போறோம், எல்லாரும் ஒன்றுபடுவோம், ஒன்றுபட்டு ஒரு தீர்மானத்துல எல்லாரும் ஈடுபடுவோம் என்ற ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். ஆனா இன்றைக்கு நான் கண்ணன் ஒரு ட்விட்டர் மெசேஜ் போட்டிருக்காங்க, ஜமீத் உலமா வில் டேக் the leadership to take the country forward and the Muslims forward nu potindanga and the porta tweet message unmaya irunda nichayamaga naalai naalai ku or meeting kondu koopiduvaanga endra nambike enak irukke இந்த
சந்தர்ப்பத்திலே வவுனியாவை சேர்ந்த ஃபிர்தௌசுக்கு தெளிவு கிடைத்திருக்கும் என்று நம்புகின்றோம். இப்போது அழைப்பிலே மற்றொரு நேயர் யார் என்று பார்க்கலாம். ஹலோ, ஹலோ, அஸ்ஸலாம் அலைக்கும். உங்களுடைய பெயர்? உங்களுடைய பெயர் நிசார் அப்துல் காதர். கூறுங்கள், கேள்வியை கேட்கலாம். வணக்கம். சலாம் வரமத்துல்லாஹி. சொல்லுங்க. நான் வந்து உங்களிடத்துக்கு ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். சஜித் பிரமதாஸ் அவர்கள் உங்களுக்கு, ஹலோ, சொல்லுங்கள். கேக்குது. நான் கேட்கின்ற கேள்வி, சஜித் பிரமதாஸ் அவர்கள் ஆளுநர் அசாஸ் அலி அவர்களுக்கு தேசிய பட்டியல் மூலமாக பாராளுமன்ற உறுப்பினர்களை தார என்று சொல்லி பின்ன வந்து அதை மறுத்திருக்கின்றார். அதை பற்றி எந்த கேஸ் ஏற்படலாம் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நிசார் அப்துல் காதர் அவர்களே. கௌரவ அசாச்சாரி அவர்களே, இன்னும் ஒருவர் இருக்கின்றார் அழைப்பிலே. ஹலோ, அதையும் கேப்மா. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். உங்களுடைய பெயர்? என் பெயர் வந்து ஜலீல், நிந்தூர்ல இருந்து பேசுறேன். ஜலீல் நிந்தூர்ல இருந்து. நிந்தூர் ஜலீல், கேளுங்கள் கேள்வியை. என்ன விஷயம் சொன்னா, மக்களால தெரிவு செய்யப்பட்ட எங்களுடைய பாராளுமன்ற பிரதிநிதிகள் இருக்கின்ற வேளையில எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை, பொதுவாக அந்த நாட்டில் உள்ள மக்களுடைய பிரச்சனையே மக்களால தெரிவு செய்யப்படாத, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இராணுவ தலைவர் அவர் பேசுறாரு. அடுத்தது வந்து இப்ப எங்களுடைய பொதுவா ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு ஆள் இருக்கிறார், சர்ச்சைக்குரிய ஞானசார பேரர், அவர் சில முடிவுகளை சொல்றார். இப்படியான முடிவுகளை சொல்ற நேரம் எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து ஏன் இவர்கள் ஏன் பாராளுமன்றத்துக்கு அனுப்பினம்ங்கிற ஒரு ஒரு கவலைக்குரிய விடயமா மௌனிகளாயிருக்கு. இது சம்பந்தமாக எங்களுடைய ஆசாத் காலி அவர்களுடைய கருத்தை நான் கேட்டுக்கொள்வேன் வினயமா. இப்போது இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு பதில் கிடைக்கும் என்று நம்புகின்றோம். கௌரவ அசாத் சாலி அவர்களே, இரண்டு கேள்விகள் இருக்கிறது. ஜலீல், ஜலீல் உண்மையிலே நல்ல ஒரு கேள்விதான். இத தேர்தல் காலத்துல நீங்க பேசணும், இத தேர்தல் காலத்துல தான் பேசணும்டா. நான் நேரத்தோட சொன்ன மாய் தலைவர் அஷ்ரப் அந்த ஏரியாவுக்கு செஞ்ச வேலையும், அதுக்கு பிறகு இன்றைக்கு மட்டும் வந்த பாராளுமன்ற உறுப்பினரும் முஸ்லீம் காங்கிரஸ் தலைவரும் அந்த கிழக்கு மாநகர செஞ்ச வேலையை எடுத்து போட்டு ஒரு திராசில போட்டீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் என்ன நடந்தீங்க, உங்களை ஓட்டு எடுத்து. இந்த அநியாயம் தான் இவங்க பண்றாங்க. அதான் நாங்க உங்களுக்கு சொல்லி கொண்டு வரோம். இந்த ஞானசார பேசுறாரு, இன்றைக்கு ஆமதுருமார் எல்லாம் கம்பெடுத்தவன் எல்லாம் வேட்டக்காரனாக இந்த அரசாங்கத்துல இருக்கிறான். அவங்க எல்லாம் பேசுறதுக்கு மறுவாதி இருக்கு. முஸ்லீம்கள் பேசினா அதுக்கு மறுவாதி இல்லை. எனக்கு நாங்க அவ்வளவு சீப்பாக பேசிட்டோம், அவ்வளோக்கு அரசியல்ல நாங்க பங்குலத்தாவி பேசிட்டோம். நாங்க வந்து மக்களுடைய வாக்கெடுத்து மக்களே ஏமாத்துற ஒரு கட்சிகளாக நாங்க மாறி வந்திருக்கோம். நாங்க எங்கட கட்சியில இருக்கிற பிரச்சனைய எங்களுக்கு எங்களுக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு இருக்கிற வழக்கு அந்த கேஸோல் எங்கட கள்ள கேஸோல் நாங்க கமிஷன் எடுத்தது இது எல்லாத்துக்கும் பயத்துல தான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை காட்டி காட்டியே பயன்படுத்தி எங்கட ஆட்கள் அவ்வளவு பேரு முஸ்லீம்கள் நல்ல எண்ணத்தோட வாக்களிக்கிறாங்க, முஸ்லீம்களுக்கு சேவை செய்வான். இவன் வந்தா இவன் ஏர்டெல் கம்பெனி போடுறதும், இவன் இந்த ஒரு ஒரு கம்பெனி கவர்மெண்டோட சேர்ந்து வேலை செய்யறதுக்கு ஒரு ஒரு கம்பெனியை போட்டு குடும்பத்துல வைஃபை மாற்றி மச்சான போட்டு அதை போட்டு அந்த சம்பாதிப்புல இந்த 5 வருஷத்துக்குள்ள ராஜபக்சோட சேர்ந்து நாங்க சம்பாதிக்கணும் என்ற எண்ணத்தோட வேலை செய்யற சுற்றி அக்கிதான் சொன்ன இந்த மாதிரி ஆட்களோட எங்களுக்கு செய்யலாம். மத்த நாங்க இந்த முஸ்லிம் என்ற அரசியல் இருந்து நாங்க வெளியே வந்து ஒரு தேசிய கட்சியாக தலைவர் அஷ்ரப் எப்படி சென்னாரோ தேசிய ஐக்கிய முன்னணி இதை முன்னு கொண்டு இதோட சரி நல்ல மக்களை தேர்ந்தெடுத்து உங்களை உங்கள்ட்ட யார் இல்ல, இந்த ஊரை எடுத்துக்கொண்டாலும் கூட கிழக்கு மாநிலத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட உங்கள்ட்ட யார் இல்ல, உங்களுக்கு வேணுமா ப்ரொஃபஸர் மார், உங்களுக்கு வேணுமா டாக்டர்ஸ் மார், உங்களுக்கு வேணுமா இன்ஜினியர்ஸ் மார், உங்களுக்கு வேணுமா பிரின்சிபல் மார், உங்களுக்கு வேணுமா டீச்சர்ஸ், உங்களுக்கு மோஸ்ட் வெல் எடுக்கேட்டட் இருக்கு உங்ககிட்ட. ஆனா நீங்களே இந்த மடத்தனத்தை செஞ்சு செஞ்சு இந்த கள்ளனுள்ள பாராளுமன்றத்தை அனுப்பி 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 கடைசியில ஒரு மாசம் இருந்தானு பாருங்க. இந்த தரக்க நீங்க எடுத்து அனுப்பின 7 பேரும் என்ன பேச்சு பேச்சு என்னே அழப்பிச்சு எல்லா ஸ்டேஜ்ல ஏத்தினானு பேசுறது. அப்ப நான் மட்டும்தான் ராஜபக்சே கேசியர் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறேன். ராஜபக்சே கேசியர் அத்தனை பேர் ராஜபக்சே சாரத்துக்குள்ளதான் இருக்கணும்.
இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு கிழக்கு மாநிலம் ஆளாகும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. இது மக்களுடைய தீர்ப்பு. நீங்கள் தான் இந்த இனிமேல் என்ன செய்யணும்ன்ற தீர்ப்பை ஜெலீல் அவங்க மற்ற படித்த மக்களோட பேசி தீர்மானித்து இதை மாற்றுறதுக்கு உடனடியாக வேலை பார்க்கணுன்ற என்ற ஒரு இது. அதே மாதிரி கத்தர்ல இருந்து பேசின சகோதரர் அவர்கிட்ட நிசார் அப்துல் காதர் கேள்வி என்ன கேட்டாரு, அவர் கூறினார் தேசிய பட்டியல் விவகாரம் தொடர்பாக. தேசிய சஜித் பிரேமதாஸ், சஜித் பிரேமதாஸ் மட்டும் இல்ல, இது இதுக்கு முதல் ரணில் விக்ரமசிங்க. ரணில் விக்ரமசிங்க 2015 நான் மாகாண சபைக்கு 2013 என்னைய கைது செஞ்சு என்னைய ரிலீஸ் பண்ணதோட ரணில் விக்ரமசிங்க என்னைய பார்க்க வராது, பார்க்க வந்து அவர் சொல்றாரு கண்டியில எங்களுக்கு எதனால 4 ஆசனம் தான் கிடைக்குது அசாத், எனக்கு தெரியும் நீ வெளியே வந்து இதை பேசி எலெக்ஷன் கேட்டாயின்டா நிச்சயமாக எனக்கு டபுள் பண்ணி தருவாயின்ற நம்பிக்கை எனக்கு, வெத்தேலா அது ஷுவர், ஆனா நீ எனக்கு 8 சீட் எடுத்து வர, நான் அந்த சேலஞ்ச பாரம்பரியத்தேன், போனம் காண்டிக்கு 8 சீட் எடுத்து கொடுத்தேன் ரணில் விக்ரமசிங்க காண்டியில, எடுத்து கொடுத்து தேர்தல் 2015 வந்துச்சு என்னை நேஷனலிஸ்ட கொண்டாருன்னு காகிதம் கொடுத்திருந்தாங்க, ஆனா அந்த காகிதத்தை ஒன பண்ணாம என்னதாக்கிறாங்க, அதோடு நான் மாகாண சபையிலேருந்து அதுல தான் நான் ரிசைன் பண்ணேன். நாங்க எங்களுக்கு ரிசைன் பண்றதுலாம் இந்த பொசிஷன் பிரைஸ் இல்லை, ஆனா உங்களோட ஆட்கள் ரிசைன் பண்ண மாட்டாங்க, இருந்து கொண்டு என்னத்த கொள்ளையடிக்கலுமோ அது கொள்ளையடிச்சு வருவோம். நாங்க ரிசைன் பண்ணினோம், ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்தோம். வெளியே வந்து தான் மறுவா 2019 இலெக்ஷன்ல சஜித் பிரேமதாஸ் சொல்றாரு, உனக்கு யூஎன்பியில ஒரு தரக்க இல்ல 3 தரக்க அநியாயம் நடந்திருக்கு, நான் பிரேமதாசர மகன், இனையால உனக்கு எந்த அநியாயமும் நடக்காது, நிச்சயமா உனைய பாராளுமன்றம் கொடுப்போறது ஏண்ட வேலைன்னு சொல்லி அப்படி ஒரு வாக்கு தந்து போட்டு சஜித் பிரேமதாசையும் 7 சீட் தான் கிடைச்சிச்சு எனக்கு அப்பாயிண்ட் பண்ணேன், அவ்வளவும் சிங்களவனை தான் அப்பாயிண்ட் பண்ணார். ஒரு முஸ்லீம்கள் சஜித் பிரேமதாசையை பொறுத்தளவு முஸ்லீம் சமுதாயம் 85% முஸ்லீம் சமுதாயம் சஜித் பிரேமதாசை வாக்களிச்சு, ஆனா ஒரு சீட் சரி நேஷனலிஸ்ட கிடைக்கல, அவ்வளவு பேர் 7 பேரும் சிங்களவனா தான் போட்டுக்கொண்டாங்க, அதுதான் உண்மை. அதனால பதவி எங்களே தேடி வரணும், நாங்க பதவியை தேடி போறதில்லை, அது சொல்லி நாங்க இப்படி இருந்தாலும் எங்கட பேச்சுக்கு முழு நாட்டிலே மக்கள் மதிப்பு கொடுக்குறாங்களே அதுதான் பெரிய வெரி இம்பார்ட்டன்ட், அதை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் முஸ்லீம்களுக்கு வேண்டி. இறுதியாக இந்த நிகழ்ச்சியிலே என்ன கூற விரும்புகின்றீர்கள் அசாத் சாலி அவர்களே? நான் ஸ்டார்ட் பண்ண போல சென்னன் மிச்சம் பேர் கேட்டிக்க மாட்டாங்க, நான் திரும்பவும் சொல்றேன் என்னடா, பள்ளியா இருக்கட்டும் அந்த பள்ளி வாசல் அல்லாஹ்வுடைய ஸ்தானம், அந்த 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 அல்லாஹ்வுடைய ஸ்தானத்தை அல்லாஹை தவிர வேற யாரையும் கொண்டு வச்சுறாங்க, அந்த பள்ளிக்குள்ள கோட்டாபய ராஜபக்சே கொண்டு வந்து வைக்காங்க, பள்ளிக்குள்ள மஹிந்த ராஜபக்சே போட்டோ வைக்காங்க, நாங்கள் டிஷர்ட் ஒன்று உடுத்தினாலும் அதில் ஒரு குருவி இருந்தாலும் கூட எங்களுக்கு முந்தைய டொக்கடிச்சு வெளியே அனுப்பினாங்க, நீங்கள் போய் டிஷர்ட்டை மாற்றிடுவாங்க ஷர்ட் ஒன்று போட்டுன்னு வாங்கிட்டு. அப்படியாக வந்து மார்க்கத்துக்குள்ள இன்றைக்கு இந்த வரலாறுல இல்லாத வேலை, ஏராவூர் பள்ளிவாசல்ல பாருங்க மஹிந்த ராஜபக்சே கோட்டாபய ராஜபக்சே பெனரை மிம்பர்ல கெட்டி துவா கேட்கிறானு, துவா கேட்கறது ஹராம் இவனுக்கு ஆகிட்டு, இவனுக்கு துவா கேட்கவே கூடாது. எனக்கு முஸ்லீம்களுடைய எதிரின்னு சொன்னா அவங்களுக்கு துவா கேட்கறது யாருக்கும் ரைட் இல்லைன்னு மார்க்கம் சொல்லுது. அந்த செஞ்ச மௌலவிமார் துவா கேட்ட மௌலவிமார் அவ்வளவு பேரும் அழிஞ்சு போவானு சுருக்கா இந்த செய்யற வேலைக்கு. அதனால அரசியல் செய்யவானும் எல்லாரும் உங்களோட அரசியலை செய்யுங்க, ஆனா நீங்க நேர்மையா அல்லாக்கு ஏத்துக்கொள்ள ஏர்மானமாய் அரசியலை செய்யுங்க. உங்களுக்கு வாசிக்க வேண்டி செய்யவானும் உங்களோட இருக்கிற இடத்துல உங்களுக்கு சரியில்லைன்னு சொல்லி உங்களுக்கு ரோங்கினு சொல்லி படுவதுன்னு சொன்னா அது ரோங்கிட்டு செல்லப்பட்டா நீங்க தீர்மானத்தை எடுங்க, ரோங்கிட்டு சொல்லுங்க, அந்த வேலையை நேர்மையா நின்று செல்லுங்க. அதனால இந்த டைம் கிழக்கு மாநாடு விசேஷமாக சொல்றேன் என்னடா, ஒற்றுமையாவுங்க, அரசியலை விட்டுருங்க. இப்போ அரசியல் தீர்மானம் 5 பிறகு வரும், நீங்க ஒன்றுபட்டு உங்களோட ஏரியாவுக்கு என்ன செய்யணும், முஸ்லீம்களை நாங்கள் ஒன்றுக்கு வச்சுக்கோங்க. இப்போ கிழக்கு மாநிலத்துல கோவிட் பிரச்சனை எல்லாருக்கும் இருக்க கொண்டு இல்லை, கோவிடா மௌத்தா போற இல்லை, கோவிட்னு இங்க செய்யற கூத்து அங்க வந்து செய்ய கிடைக்காது, யாழ்ப்பாணத்துல இல்லை, தமிழ் ஏரியால முஸ்லீம் ஏரியால இந்த கோவிட் பிரச்சனை இல்ல, இங்க தான் முஸ்லீம்களை அடிக்கணும், இங்க முஸ்லீம்களுக்கு அநியாயம் செய்யணும், இங்க தான் டார்கெட் பண்ணி தான் இந்த கொண்டு போய் பத்து வச்சு குடிக்கலாம். இல்லாட்டி இலங்கை வரலாறுல ஒரு காலமும் என்ன செய்ய கொண்டு வந்தா முஸ்லீம்கள் தான் கூட சாகுறேன் வராது, அது எப்படி அது வாரு பாப்புலேஷன்ல இவங்க 70% நாங்க 10% இருக்க போப்புல, நாங்க எப்படி பேத்து 60 பேர் முஸ்லீம்கள் இன்னைக்கு பத வைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு பிளான், ஒரு சதி, இதுக்கெல்லாம் நாங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். இது கடைசியாகவும் சொல்றேன் என்னடா, இனிமேல் இந்தியாவிலேருந்து மௌத்தா போற யாருக்கும் கோவிட் நெகட்டிவ்னா மையத்தை கேளுங்க, குழந்த அடக்கம் செய்யுங்க, கோவிட் பாசிட்டிவ்னு செஞ்சா கோட்டாபைக்கு தின்ன கொடுங்க, அது அவனுக்கு உண்டா தின்னட்டும், அவனுக்கு உண்டா வச்சு கொள்ளட்டும், இல்லாட்டி அவனோட வீட்டில் கொண்டு போய் வச்சு கொள்ளட்டும், இல்லாட்டி கடல்ல போடட்டும், இல்லாட்டி ஆத்துல போடட்டும்,
இல்லாடி வேண்டிய ஒண்ணு செஞ்சுக்கோ. ஒரு ஸ்டான் சல்லி தரமாட்டோம், பொட்டி தரமாட்டோம், உன்ன சாம்பல நீ வச்சுக்கோ. நீ வச்சு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கண்டெய்னர்ல போட்டு எங்க சார் அனுப்பிக்கோணும் போகணுமான இடத்துக்கு. இதுதான் எங்கட முடிவு. இந்த முடிவுல எல்லாரும் ஒன்றுபட்டு இருப்போம்னு சொன்னா இது மிச்ச நாளைக்கு போவாது. ஏன் பவித்ர நீங்க சொன்ன மாதிரி சொல்ற 58,000 ஒவ்வொரு ஆள் கெட்டி ஆகணும். நாங்க சாவுரை போகிறதுக்கு எங்களோட மார்க்கத்துக்கு விரோதமா நாங்க பத்தவைக்கப்பாடு வேணும். அதுக்குன்னு நாங்க 58,000 கொடுத்தா பத்தணும். இது தேவையில்லை. இது பயப்படாம இந்த தீர்மானத்தை எடுங்க. எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் ஹாஸ்பிட்டல வச்சு உங்களுடைய போலீஸை கொண்டு சைன் பண்ணாலும் உங்களோட சிக்னேச்சரை பைஃபோர்ஸா யாருக்குமே எடுக்கலாம். நான் இந்த மையத்தை பாரம் எடுக்கிறதும் இல்லை, நான் இதை பத்த வைக்கிறதுக்கு ஒத்துழைக்கிறதும் இல்லை. ஏன்னா மார்க்கத்துல பத்த வைக்கிறது ஹராமாக்கப்பட்டு நான் சைன் பண்ண போறதும் இல்லை, நான் பொட்டி தர போறதும் இல்லை. உன்னோட சாம்பலும் எனக்கு தேவையில்லை, நீ உண்ட சாம்பலை கரைச்சி குடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு வர சொல்லுங்க. அதுதான் என்ன கடைசி இறுதியான முடிவும். இந்த முடிவுல தான் முஸ்லீம்கள் எல்லாரும் இருக்கிறோம். ஆனா எல்லாரும் ஒன்றுபட்டு இந்த தீர்மானத்துல வேலை செஞ்சு கொண்டு போகும்னு சொன்னா நிச்சயமாக கூடிய சீக்கிரம் எங்களுக்கு வெற்றிகரமா முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இன்ஷால்லா. இந்த சந்தர்ப்பத்திலே சமகால அரசியல் விடயங்களை சுட சுட அலசுகிற எதிரொலி நிகழ்ச்சியிலே குறுகிய கால அழைப்பை ஏற்று இணைய வழி ஊடகத்தின் வாயிலாக இணைந்து பல்வேறு கருத்துக்களை பரிமாறிக்கொண்ட முன்னாள் மேல் மாகாண ஆளுநர், தேசிய ஐக்கிய முன்னணியினுடைய தலைவர் கௌரவ அல்ஹாஜ் ஆசாத் சாலி அவர்களுக்கு எமது தாருசபா டிவி சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரையில் விடுகின்ற காலை பொழுது எல்லோருக்கும் நல்ல பொழுதாக அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாஹிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி. எதிரொலி சமகால அரசியல் நிகழ்வுகளை அலசி ஆராயும் நிகழ்ச்சி எதிரொலி. எதிரொலி எதிரொலி டாக்டர் ஜெமீல் மெமோரியல் ஹாஸ்பிட்டல், ஐ சர்ஜரி, கண் சத்திர சிகிச்சை, மூக்கு கண்ணாடிக்கான இலவச கண் பரிசோதனை. டாக்டர் ஜெமீல் மெமோரியல் ஹாஸ்பிட்டல், இலக்கம் 37 காசிம் வீதி கல்முனை, ஹாட்லைன் 0672229188. அதிநவீன தொழில்நுட்ப உபகரணங்களை பயன்படுத்தி சத்திர சிகிச்சைகள், தரம் வாய்ந்த கண் வில்லைகள், அனுபவம் வாய்ந்த வைத்திய நிபுணர்கள். டாக்டர் ஜெமீல் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் பல வருட அனுபவம் பெற்ற கண் சத்திர சிகிச்சை நிபுணர்கள் மூலம் ஜப்பானிய தரத்தில் கண் லென்ஸ்களை கொண்டு ஒவ்வொரு மாதமும் கண் சத்திர சிகிச்சைகள் நியாய கட்டணத்தில் ஏனைய வைத்தியசாலைகளை விட குறைந்த கட்டணத்தில். 36 ஆண்டுகள் அனுபவம் பெற்றது தரம் வாய்ந்த டாக்டர் ஜெமீல் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் சகல வசதிகளையும் கொண்டு கண் சத்திர சிகிச்சை உட்பட அனைத்து சத்திர சிகிச்சைகளையும் மேற்கொண்டு வருகிறது. டாக்டர் ஜெமீல் மெமோரியல் ஹாஸ்பிட்டல், 37 காசிம் வீதி கல்முனை. உங்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் சிசிடிவி கேமராக்கள், ஹிக்விஷன், தபா போன்ற கேமராக்களை உங்கள் வியாபார நிறுவனங்கள், வீடுகள், அரசு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், வணக்க ஸ்தலங்கள் போன்றவற்றிற்கு மிக நியாயமான கட்டணத்தில் வழங்குவதோடு 24 மணி நேரமும் உங்கள் மொபைல் போனில் கண்காணிக்கும் வாய்ப்பு. அத்துடன் புத்தம் புதிய சிசிடிவி கேமராக்களை வழங்குவதோடு பழுதடைந்த சிசிடிவி கேமராக்களை துரித கதியில் திருத்தி பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பினையும் வழங்குகின்றார்கள். ஹைடெக் சிசிடிவி இன்ஸ்டலேஷன் மெயின்டெனன்ஸ், இலக்கம் 318 பிரதான வீதி கல்முனை. தொலைபேசி தொடர்புகளுக்கு உடன் அழையுங்கள். 0777-3536-756 7536.
சமகால அரசியல் நிகழ்வுகளை அலசி ஆராயும் நிகழ்ச்சி எதிரொலி. எதிரொலி எதிரொலி உண்மை உண்மை நம்பகத்தன்மை நம்பகத்தன்மை பக்கச்சார்பின்மை பக்கச்சார்பின்மை உள்ளதை உள்ளவாறு தரும் தனித்துவ தெளிவுடன் உங்கள் தாருசபா தொலைக்காட்சி இலங்கையிலும் உலகெங்கிலும் இப்பொழுது முகநூல் தொலைக்காட்சிகளில் முதல்வனாய் உங்கள் தாருசபா தொலைக்காட்சி. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வந்துட்டு அப்பல் பீச்லேருந்து சிரோன். உங்களுக்கு தெரியும் நெந்தவூர் வந்துட்டு மிகவும் பிரபலமாக போயிட்டுருக்கு, ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்ஸ்ன்னு சொல்லி நிறையவே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அந்த வகையில் நாங்கள் ஒரு புது ஒரு ஐடியா ஒன்று எடுத்து ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிருக்கோம் 2 மந்த்ஸ். அப்போ நம்மளோட ரெஸ்டாரண்ட்டில் மெப் எங்கே இருக்குன்னு சொன்னால், கல்முனர்ந்து அக்கறை பற்றி நோக்கி வரக்குள்ள லெஃப்ட் சைடில் இடது பக்கமாக ஸ்டார் ஹோட்டலுக்கு முன்னால் ஒரு ரம்யமான தோட்டத்தில் அப்பல்பீஸ்ன லோகோவோடு நீங்கள் பார்க்கலாம். அக்கறை பத்திருந்து வந்தாலும் சரி தான், நம்மளோட தியேட்டர் ரோடுக்கு நெக்ஸ்ட்டில் இருக்கிறது வந்துட்டு அப்பல்பீஸ்ன லோகோவோட நம்மளோட ரம்யமான அமைப்போடு உங்களுக்கு தோட்டம் அளிக்கும். இப்போ வந்துட்டு ஒரு புதிய மெனு ஒன்று நான் வந்து அறிமுகப்படுத்திருக்கிறேன், பாகுபலி தாலி. இது வந்துட்டு நம்மளோட சைடில் வந்துட்டு பார்க்க போனோம்னு சொன்னால் கலம்பு சைடில் நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம். நம்மளோட ஈஸ்டர்ன் சைடை பொறுத்தவரையில் எங்கேயுமே நீங்கள் பார்க்கலாம். அதை வந்துட்டு ஒரே செகண்டில் ஒரு டேபிளில் ஒரு ஃபெமிலியாவோ இல்லை ஒரு ஒரு கேங்காவோ இருந்து சாப்பிட்ற மாதிரி அந்த எல்லா மெனுவையும் கொஞ்சம் கொஞ்சம் குட்டி 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 குட்டியாக எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா வந்து நான் செஞ்சிட்ருக்கேன். அந்த வகையில் தான் பாகுபலி தாலின்னு சொல்லி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் இன்ஷால்லாம். இந்த வீக் வந்துட்டு பாகுபலி தாலி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா இருக்குது. எல்லாருக்கும் ஆசை ஒன்று இருக்கும் வந்து எல்லா மீனையும் நம்ம சாப்பிட்டு பார்க்கணும், பட் யாருக்குமே நிறைவேற ஆசை. இப்படி ஒரு மெத்தடில் நான் வந்து கொண்டு வரக்குள்ளே பாகுபலி தாலின்னு சொல்லி ஒரு கொண்டு வரக்க நீங்கள் வந்துட்டு எல்லா மீனும் இருக்கிறதால அந்த அதை நீங்கள் பேக்கேஜ் வைஸாக நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு கொள்ளையு. அந்த பாகுபலியில் வந்துட்டு நார்மல் ஒன்று இருக்குது, லார்ஜ் ஒன்று இருக்குது. அப்படின்னு சொல்லக்குள்ளே லார்ஜ் வந்துட்டு ஒரு ஃபெமிலிக்கும் நார்மல் வந்துட்டு ரெண்டு பேர் ஒரு கப்பலாக சாப்பிட்ற மாதிரியான செட் பண்ணிருக்கேன். அதில் வந்து எல்லா மீனும் இருக்கிறதால
நீங்கள் பிரியாணியாக இருக்கட்டும், ஃப்ரெஞ்ச் ஃப்ரையாக இருக்கட்டும், பர்கராக இருக்கட்டும், நான் ரொட்டியாக இருக்கட்டும், தந்தூரி சிக்கனாக இருக்கட்டும், ஈவன் ஃப்ரெஷ் ஜூஸாக இருக்கட்டும், நீ எல்லா ஐட்டத்தையுமே ஒரு டிப்பில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் நம்மளோட பாகுபலி தாலிங்கிறது உங்களுக்கு அமைப்பு போகுது. எங்களோட ஃபேஸ்புக் பேஜில் கூட நாங்கள் அப்லோட் பண்ணிருக்கோம். அப்பிள் பீஸ் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் எந்த உள்ள அடிக்க நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா அடிக்கலாம். இப்போ ஒரு ஃபெமிலியாக வரக்க செப்பரேட்டாக நாங்கள் சாப்பிடணும், அந்த ஃபெமிலி செட்டப்போடு எங்கிட்ட இருக்குது. எல்லாரும் வந்துட்டு ஓப்பன் பிளேஸ் வந்து சாப்பிட்றது விரும்ப மாட்டாங்க. அப்போ ஃபெமிலி பிளேஸ் வந்துட்டு செப்பரேட்டாக நாங்கள் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். நம்மளோட மெனு எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் ஸ்டார்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்டரை பார்க்கறதுக்கு வந்துட்டு சூப் ஐட்டம் இருந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகி பிரியாணி வந்துட்டு நான் ரெண்டாக கேட்டகரி பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று அரேபியன் கேட்டகரி, ஒன்று நம்மளோட ஏபி பிரியாணி ஸ்பெஷல்ட்டு வச்சுருக்கேன். அரேபியன் கேட்டகரிக்கு வந்துட்டு என்னென்னு சொன்னால் கப்சாவாக இருக்கட்டும், மஜ்பூஸாக இருக்கட்டும், மந்தியாக இருக்கட்டும், சர்பியானாக இருக்கட்டும், வஹாப் ரைஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அரேபியன் கேட்டகரிக்குள்ளேயும் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி, ப்ரௌன் பிரியாணி எல்லாமே ஏபி பிரியாணிக்குள்ளேயும் ஃப்ரைட் ரைஸுக்குள்ளே இருந்த வெரைட்டிக்குள்ள வந்துட்டு வெஜ் ரைஸ், சிக்கன் ரைஸ், பீஃப் ரைஸ், மங்கோலியன், நாசிகுரா, மிக்ஸ் ரைஸ் அப்படின்ற ஒரு வெரைட்டியும் நான் ரைஸ் ஐட்டத்துக்குள்ளே மூணு கேட்டகரி பண்ணி வச்சுக்கிறேன். பிரியாணி ரெண்டாவும் ரைஸ் ஐட்டத்தையும் கேட்டகரி பண்ணி வச்சுக்கிறேன். டெவில் ஐட்டம் பார்க்கக்குள்ள வந்துட்டு ப்ரவுன் இருக்குது, கட்டல் ஃபிஷ் இருக்குது, பீஃப் இருக்குது, நிறைய வெரைட்டியும் டெவல் ஐட்டத்துக்கு இருக்குது. நம்மளோட பாஸ்தாவாக இருக்கட்டும், மர கொத்து ஐட்டமாக இருக்கட்டும், நான் ரொட்டியாக இருக்கட்டும், நான் ரொட்டி, தந்தூரி சிக்கன், தந்தூரி நான், அப்படி பல வெரைட்டி, ஃப்ரெஷ் ஜூஸாக இருக்கட்டும், பர்கர், சவர்மா, அப்படி ஒரு பல வெரைட்டி எல்லா மெனுவையும் வந்துட்டு ஒரே பிளேஸில் சாப்பிட்ற மாதிரி ஒரு செட்டிங் தான் அபிள் பீஸ். இப்போ ஒரு ஒரு வழிமோண்டு செய்யணும், வெட்டிங் ஒன்று செய்யணும், ஃபங்க்ஷன் ஒன்று செய்யணும், பர்த்டே பார்ட்டி செய்யணும்னா எஸ்பெஷலாக வந்துட்டு நாங்கள் வந்து அதுக்குண்டே ஒரு செப்பரேட்டாக டெக்கரேட் பண்ணி உங்களுக்கு வந்து தருவோம். நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் உதாரணத்துக்கு பிரியாணி எடுக்க வந்தீங்கன்னு சொன்னாலும் சரி, 15 மினிட்ஸ் வந்துட்டு 15 நிமிஷம் வந்துட்டு நீங்கள் குறைஞ்சது வெயிட் பண்ணி தான் எங்களை சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடும். ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்குண்டே சுட சுட நாங்கள் அவ்வளோது ரெடி பண்ணி தருவோம். அடித்து வச்சு அதை ரெடி பண்ணி வச்ச ஐட்டம் எங்கள்கிட்ட இல்லை, அவ்வளோத்தையும் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி தருவோம். எந்த ஐட்டமாக இருந்தாலும் சரி 15 மினிட்ஸ் மேக்ஸிமம் எடுத்து நாங்கள் செஞ்சு தருவோம். சிசிலிங் எங்களோட கடையில் ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால் சிசிலிங். சிசிலிங் நீங்கள் இப்போ எடுக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் கிளம்பு சேர்த்து உடனடி போனீஸ், ஜப்பானீஸ் அந்த மாதிரி நாங்கள் தாய் சோஸ் மெயினாக தாய் சோஸை மெயின் வச்சு சிசிலிங்கை நாங்கள் மேக் பண்ணி ஒரு ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கோம். சிசிலிங் எடுத்துக்கொண்டா ஃபிஷ் எடுத்துக்கலும், பீஃப் எடுத்துக்கலும், சிக்கன் எடுத்துக்கலும், ப்ரவுன் எடுத்துக்கலும், கட்டல் ஃபிஷ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சிசிலிங் வந்துட்டு சுட சுட டேபிளுக்கு அப்படி சர்வ் பண்ணப்படும். அது கூட ரொட்டி, நான் ரொட்டி இருக்குது, ரைஸ் இருக்குது, அது ஃப்ரீ சர்வில் இருக்குது. இன்னொரு ஃப்ரீ ஐட்டம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபிஷ் சம்பல். ஃபிஷ் சம்பல் இது ஒரு புது ஐட்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். இப்படி பார்க்க போனால் மெனு வந்துட்டு பல வெரைட்டியில் நம்மகிட்ட மெனு இருக்குது, நம்மளோட இடமும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. நீங்கள் நான் ஒன் டைம் சேலஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் ஒன் டைம் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணிட்டு போங்க. நீங்கள் இப்போ லொக்கேஷன் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அபிள் பீஸுங்கிறது வந்துட்டு மெயின் ஸ்ட்ரீட்டில் ஸ்டார் ஹோட்டலுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. கல்மனருந்து வந்தீங்கன்னு சொன்னால் லெஃப்ட் சைடும், அக்கரை பத்திலேருந்து வந்தீங்கன்னா ரைட் சைடு ஒரு பிரம்மாண்டமான தோட்டத்தில் அப்பிள் பீஸ்ன்ற லோகோவோட நாங்கள் இருக்க மெயின். பாருங்க, சாப்பிட்டு பார்த்ததுக்கு பிறகு உங்களோட கமெண்ட்ஸை செல்லுங்க அப்படின்னு சொல்லி வந்து சாப்பிட்டேன். நியாயமான விலையில் சூப்பரான ஒரு சாப்பாடு அப்பிள் பீஸில் மனதுக்கு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனை தரக்கூடிய மாதிரி இருந்துச்சு. நீங்களும் உங்களோட ஃபேமிலியோட வந்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட்